முக்கியமான வேலை இருக்குது, டியூட்டி முடிஞ்சது வந்துடுறேன்.
பிறந்த நாள போல மறந்துட மாட்டீங்களே? அப்பா சீக்கிரமா வந்துடலாம். ஆட்டுண்டா கண்ணு. வரையத்தா. பாத்தியா உனக்காக எவ்வளவு விளையாட்டு சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இரு பலகாரம் கொண்டு வர. சரி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? கொஞ்சோண்டு பாலாவது சாப்பிடு கண்ணு. பால்ல சர்க்கரையே இல்லையே. சர்க்கரை இல்லையா? இதோ ஒரு நிமிஷத்துல கொண்டுட்டு வர. காலை சரியாக 10 மணிக்கு 4 தெருக்கள் கூடும் 4000 விளக்குக்கு அடுத்த சந்தில் என்னை சந்தித்தான். ரவியை பற்றிய முழு விவரம் தெரியும். உன் ஆப்பர் மாதேசம் இப்போது எதுவுமே பயன்படாது. போலீசுக்கு தெரிவிப்பதால் உன் எதிரிகள் உஷாராகி விடுவார்கள். ரவியின் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். கடைசி எச்சரிக்கை, குழந்தை களவு போன விஷயமாக யாரிடமும் கூறாது, யாரையும் நம்பாது. 10 மணிக்கு நினைவிருக்கட்டும் நண்பன். Thank you.
உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம் தொலைஞ்சோம். பேசாத தூக்கி எறிஞ்சிடு, அப்புறமேல வந்து ஆறாம் மரம் எடுத்துக்கலாம். எங்கே என் ரவி? அவனை ஏன் அழைத்து வரவில்லை? என்ன பேசாமல் இருக்கிறான்? தந்தை சிறை கம்பிகளுக்கிடையே அவன் பார்க்க கூடாது என்று நினைத்தாயா? சொல் மாதவி, எங்கே என் ரவி? ரவி, ரவி, என்ன நேர்ந்தது அவனுக்கு? அவன் கிடைத்தானா இல்லையா? வினேன் இங்கு கொண்டு வரவில்லை, சொல் சீக்கிரம். ரவி, 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 கண்மணி, ஓடிவிட்டாயா கண்களை? ஓடிவிட்டாயா அந்த உலகத்தை மறந்து? உன்னை விட்டு நான் எப்படி எல்லாம் பிரிந்திருப்பேன்? ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? என்னை தவறாக நினைக்கிறீர்களா? எனக்கு ஒன்றுமே தெரியாதத்தான், ஒன்றுமே தெரியாது. இப்போது புரிகிறதடி, நீயும் உன் தம்பியும் சேர்ந்து செய்த சதியும் சாகசங்களும். உன் தம்பி என்னை அடிக்கடி அழைத்தது, நீ ரவியை பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றது. நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் நிரபராதி அத்தா, நான் நிரபராதி. நிரபராதி? நடனத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவள், நடிப்பு நன்றாக வரும் உனக்கு. ஆனால் இனிமேல் என்னை ஏமாற்ற முடியாது. ஐயோ, நான் குற்றமற்ற, என்னை நம்புங்கள். சத்தியமாக சொல்கிறேன், நான் நிரபராதி. நல்லவளன்று உன்னை நான் நினைக்க வேண்டும் என்பதற்காகவா நீரை நான் மாடுகிறான்? என் கண் நிற்காதே, போ போ. என்ன சென்ற ஜெயில் போக நான் ரெடியா இருக்கு, புறப்பட சீக்கிரம். கண்ணாயிரம் கொள்ளை குழந்தை, 7 வருஷம் கடுங்காவல், போலீஸ் வலை போட்டு தேடியும் பணம் இன்னும் கிடைக்கவில்லை. கண்ணாயிரம் வேறு வழியில் போனதைத்தான் குற்றம் என்று ஒப்புக்கொண்டானே தவிர வேறு ஒன்றுமே சொல்லவில்லை. எஸ், அப்படித்தான் இருக்கும். நம் கூட்டம் கண்ணாயிரத்தை தாக்கும் போது போலீஸ் வந்திருக்கும். நம் கூட்டம் காரிலே ஏறி தப்பி ஓடி இருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கண்ணாயிரம் பணத்தை எங்கேயாவது பத்திரமாக பதுக்கி இருப்பார். ஆமா, அப்படித்தான் இருக்கும். ஜெயில விட்டு வெளியே வந்ததும் லட்சாதிபதியா ஜாம் ஜாம் வாழ பிளான் போட்டிருப்பான். பணம் வெளியே, அதை பதுக்கிய கண்ணாயிரம் உள்ளே. என்னடா சேது, கொஞ்ச நாள் ஆளே காணோம். அக்காவை கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருந்தது. ஏன், என்ன நடந்தது? குழந்தை திருப்பி கொடுத்துற சொன்னீங்கல்ல, கொண்டு போனேன். போற போதே குழந்தைக்கு நல்ல ஜுரம், அக்கா கிட்ட ஒப்படைக்கிறதுக்குள்ள குழந்தை க்ளோஸ். அப்புறம் அப்புறம் என்ன, ஒரு தினசா சமாளிச்சு கொஞ்ச நாள் நல்ல புள்ள மாதிரி நடிச்சேன். கெட்டிக்காரன்டா நீ. குட் மார்னிங் டீச்சர். வணக்கங்க. ஏன் டீச்சர், குமரன் வர வர ரொம்ப குறும்பு பண்றாங்க. குழந்தையில குறும்பா இருக்கிற பசங்கள் தான் வயசுல அடக்கம் ஆயிடுவாங்க. படிப்புல எப்படி? உங்க குழந்தை இல்லைங்களா? ரோஜா செடியில ரோஜா தானே பூக்கும். எல்லாம் உங்க பொறுப்பு, நீங்க தான் பாத்துக்கணும். வாங்க டீச்சர். வணக்கங்க. வணக்கம். குமரன் எங்க? உள்ளதான் இருக்கான். படிடான்னு புத்தகம் வாங்கி கொடுத்தா அதை கிழிச்சு கப்பல் செஞ்சு விடுறான். ரேடியோ போட்டு உடச்ச போட்டான். எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான் டீச்சர் அவனுக்கு. 100 ரூபாய் நோட்டை கையில கொடுத்தா அதை கப்பல் செஞ்சு தண்ணியில விடுற வயசு போக போக சரியா போயிடும். டீச்சர், குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் குமரன். ஆமா, நீ ரொம்ப குறும்பு பண்றியாம இல்ல? அப்பா சொன்னாங்களா? நீ பாடமே படிக்கிறது இல்லையாமே? அம்மா சொன்னாங்களா? பாத்தீங்களா டீச்சர்? அது சும்மா இருமா, நீ அப்பா என்ன சொன்னாலும் டீச்சர் என்ன அடிக்கவே மாட்டாங்க. ஏன் டீச்சர், இங்க என் பேச்சுக்கு காயா பழமா? சரி சரி, வா படிக்க போலாம். அம்மா படிக்க போறேன்.
எடு புத்தகத்தை. எடுத்துட்டு வா. சரி டீச்சர். உடந்தை 7 வருஷ தண்டனை. தவறு செய்வது மனித இயல்பு. குற்றவாளிகள் என்ற கரைபடிந்த பெயரோடு நீங்கள் இங்கு வந்திருந்தாலும் இங்கு மனிதர்களாக மதிக்கப்படுவீர்கள், நடத்தப்படுவீர்கள். என்னுடைய அன்பையும் அனுதாபத்தையும் என்றும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு எச்சரிக்கை, என்னுடைய தயாள சிந்தையையும் தாராள நோக்கத்தையும் பயன்படுத்திக் கொண்டு உங்களில் யாராவது ஒருவன் ஒழுக்கம் கட்டுப்பாடு ஆகியவற்றை மீற நினைத்தால் என்னை விட பொல்லாதவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. கடமைதான் என் உயிர், கடமைதான் என் கடவுள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நெருப்பு நெருப்பு. ஆமாண்டா,
போக நெருப்பாயி நெருப்பு எல்லாத்தையும் சாம்பலாக்குறவங்களும் பாத்துக்கிட்டு இருந்தான். சரி சரி எல்லாரும் என்னடா கொஞ்ச நேரம் நிம்மதியா சிகரெட் குடிக்க விட மாட்டேங்கிறீங்க? பப்படிகள குடிச்சாதான் பாதி பங்குக்கு வந்துருங்களா பாய் பசங்களா? ஆமா ஏன் சிங்காரம் உன்னை கொண்டு ரொம்ப நாளா கேக்கணும்னு. என்ன கேட்க போற? கேக்குறத கேள. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஏண்டாப்பா அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு தந்தி மணி ஆர்டர் பண்ண போறீங்களா? போடா பரிச திருடிட்டு இங்க குடுத்தன வந்த பயல. அத கேட்ட கோவிச்சு காலத்துல சொல்ல. அட்ரஸ் தானடா கேளுங்கடா. சொல்லு. சிவலோகம் ஆகாய வழி கேர் ஆஃப் யமதர்மராஜா. உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்களா? பாவம் அனாத படப்பனாத பயல. எவன்டா அனாத? இவரு பெரிய கோடி சொல்று. சத்தம் போட்டு சொல்லாதரா, குவேரன் கோவிச்சுக்க போறான். செத்து போன எங்க அப்பா அம்மா சும்மா சாவல. கொஞ்சம் சொத்தும் சேகரம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன்டா. படிச்சிருக்கீங்க? அப்ப ஏன் ஜெயிலுக்கு வந்தீங்களா? உங்ககிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் கவர்னர் கிட்ட கொடுத்து வேலை வாங்கி என் வேலையில ஒன்ன புடிச்சு உள்ள போனா தொடர்ந்து வடா ஊசி பயல. ஆமா சிங்காரம் எப்படி ஜெயிலுக்கு வந்த அத சொல்லப்பா. ஐயோ அதை ஏண்டா கேக்குறேன். சும்மா சொல்ல. ஐயா கோழி பண்ணைய வச்சிருந்தாரா, அதுல லெக்கான் ஜாதியை சேர்ந்த ஒரு கோழி ஓ உயரத்துக்கு ஒண்ணு இருந்தது. குரங்கு பயல. அதை எக்ஸிபிஷன்ல காட்டி பிரைஸ் வாங்கலான்னு அந்த கோழிக்கு கோழிக்கறியா போட்டு வளர்த்தேன். நான் போட்டதை எல்லாம் தின்னுபிட்டு எதிர் வீட்டுல போய் ஒரு எக்கச்சக்கமான வேலை செய்து முடிச்சு. என்ன சேவை கோழியை சிநேகிதம் முடிச்சுக்கிச்சா? அப்படி இருந்தாதான் பரவாயில்லையே. ரெண்டு பேரையும் எடுத்து வச்சு சீதனத்த கல்யாணம் பண்ணி சீதனமா கொஞ்சம் பணமும் கொடுத்துருப்பேன்னு. அவங்க வீட்டுல போய் ரெண்டு வயிற மூஞ்சிய போட்டு முழுங்கிடுச்சு. அப்ப மூக்கையும் முழுங்கிருக்கணுமே. மூஞ்சிய விட்டுடுச்சு சுமாரா மூஞ்சூறு பயல. அதென்னமாப்பா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஆயிரம் போல் இருக்கு. நீ சொல்லு. அந்த பொண்ணு அப்பனுக்கும் எனக்கும் ஆகாது. அவன் என்ன பண்ணிட்டான்? கோழியை விட்டு நகையெல்லாம் திருடுறான்னு சொல்லி போலீஸ்ல போய் புகார் பண்ணிட்டான். புகாரா? பிளைமவுத்துக்காரு. நீ ஏண்டா ஏன் இடுப்புல உட்காந்துட்டு இறங்க மாட்டேங்கிற? ஏய் உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, சொல்றத கேட்டுக்கிட்டு சும்மா இருந்து தொலையாண்டா. நீ சொல்லப்பா. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, எனக்கு கோவம் வந்துருச்சு. அவரு முன்னாலே அறுத்து விட்டேன். புகார் பண்ணியா? இல்லடா. ஏன் கோழி அறுத்து விட்டேன்டா? அறுத்திய வயிற்றுல வைர மூக்தி இருந்தா? வைர மூக்தி மட்டுமா இருந்தது? அந்த தெருவுல இருக்கிறவங்க பாரி வீட்டு நகையும் அது வயத்துலதான் இருந்தது. இந்த இன்ஸ்பெக்டரை இத்தனையும் பார்த்தாரு. நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. என்ன எங்க போனா தள்ளி விட்டு என் கோழி முன்னூறையும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் திருட்டு கோழியும் அதை ஆபரேஷன் பண்ணி பாக்குறதுக்கு. அப்புறம் கோழி எல்லாம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அதாவது தலையிலையும் ஐஸ் பேக்க வச்சு பெட்ல தூக்கி போட்டிருக்காங்களாம். வந்தேன் குருதேவா. அவங்க பிடிச்ச சரி இல்லையா? புரியுடா. நல்லா புரியுது தலைவரே. தாளம் போடுறதுக்கு சரியான உடம்பு. என்ன உடம்பு? காங்கிரேட் கட்டடம் மாதிரி. என்ன எலும்பு? கோயில் கதவு தாப்பா மாதிரி. என்னடா கயிறு? தலைவரே எவ்வளவோ பேரு குஸ்தி பயல் வாங்குறான், பத்து சதையை வெண்ணாங்கிறான், இருபது சதையை கீழே தள்ளாங்கிறான். ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையே. அத்தனை பேரையும் நீங்க நிக்க வச்சு ஒண்ணும் பண்ண வேணாம். ஒரு மூச்சு விட்டா போறாது. அந்த புயலும் பூகம்பம் வந்த மாதிரி இல்ல. என்ன புரியல சிங்காரம்? ஓஹோ புது விருந்தாளி வந்திருக்கான். கொஞ்சம் இருங்க. அவன் என்ன பரம ரெண்டா டெம்பரவரியான்னு கேட்டுறான். பத்துமா வாங்க. 101 வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏதோ சொல்லாம கூட திடீர்னு வந்துட்டீங்க. ஒரு கால் எழுதி போடப்படாது. ஆனா அதுக்கு நேரம் இல்லைன்னா ஒரு தந்தி அடிச்சீங்கன்னா மாலையை வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேனே. என்ன நினைச்சு நீ பேசுற? என்ன முன்னே உனக்கு தெரியுமா? அது என் சொந்தக்காரவங்க கிட்ட சொல்றது மாதிரி சொல்லிட்டேன். கோவிச்சுக்காதீங்க. கொஞ்சம் கூட கபடம் இல்லாம பேசுறேன். நீ ரொம்ப நல்லவனப்பா. சத்தம் போட்டு என்ன நல்லவனு சொல்லி போடாதீங்க. அந்த புகழ் மாலைக்கு அங்க ஒரு பய காத்துக்கிட்டு இருக்கான். வணக்கம். இவர் இருக்கிறாரு இந்த இடத்துல பெரிய புலி. இவரை கண்டா எங்களுக்கு எல்லாம் கிளி. இவர்கிட்ட நடந்துக்கணும். இல்ல அவருக்கு நீங்க ஒரு எலி. புலி வாழற காட்டுல சிங்கமும் இருக்கும். என்ன சேதம் ஏற்படுத்த பாருங்க. புலிய சிங்கம் இங்க எதிர்த்தீங்க. சில்லற மிருகத்துக்கு எல்லாம் ரொம்ப ஆபத்து வந்துடும். நம்ம எல்லாம் ஒத்துமையா வாழ்வோம். என்ன முறைக்கிற? என்ன கண்டா ஊமையோட பேசணும். தெரிஞ்சு என்ன கண்டா பேசுறவங்க கூட ஊமை ஆயிடும். அத நீ தெரிஞ்சுக்க.
ஆமா, நீங்க என்ன டெம்பரரியா பர்மனண்டா? பர்மனண்டா? ஏன் அந்த கேள்வி நீ கேக்குற? பர்மனண்டா இருந்தா அப்படி ஓரத்துல பெட் போட்டு கொடுக்கலாம்னு பார்த்தேன். 7 வருஷம். ஆஹா, அஸ்திவாரம் பலமா தான் போட்டு வந்திருக்கீங்க. இந்தாங்க. இதுதான் உங்கள் படு கை. இதுதான் தலை ஆணி. உட்காருங்க. இந்த புண்ணியவா எந்த நேரத்துல வந்தானோ தெரியல. இந்த மூட்டை பூச்சி கொசுவெல்லாம் இவனை விழுந்து கடிச்சு இவன் விஷமெல்லாம் அதுங்களுக்கு ஏறி எல்லாம் பட்சனா ஒரு குஞ்சு குளம் கூட கிடையாது. இவனை வச்சு நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு பாக்குறேன். அது ஒத்துக்குவானோ? லைசன்ஸ் கேட்பானோ? அது இருக்கட்டும். உன் பேரு எந்த? சிங்காரம். ஏன் சிங்காரம்? செத்தவனை கூட நீ சிரிக்க வச்சிருக்கப்பா. சத்தம் போட்டு சொல்லாதீங்க. இந்த தர தர தலைமை முறைக்கிறான். இன்னால ஏதாவது டேஞ்சர் ஆயிடுச்சு. நீ விரும்பினால் நாங்கள் உனக்கு பல நன்மைகள் செய்ய முடியும். நான் யார் தயவையும் நாடவில்லை. அப்படி என்றால் என் விரோதத்தை விலை கொடு தங்க பார்க்கிறாய். அப்படித்தானே? விடுங்கள் கையை, நடங்கள் வெளியே. உலகம் தெரியாதவளே, எல்லோருடைய தயவையும் பெற்று வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு. என் தயவு உன்னை உச்சத்திற்கே கொண்டு சேர்க்கும். அதற்கு பிரதியாகனை செய்ய வேண்டியது.
அற்பமானதொன்று. ஆட்டுக்குட்டியிடம் ஓநாய்களுக்கு என்ன வேலை? போங்கள் வெளியே. முறைக்காதே, சொல்ல போவதை கேள். கண்ணாயிரத்தை நீ சிறையில் சந்தித்தாய், கொள்ளை போன பேங்க் பணத்தை எங்கே பதுக்கியிருக்கிறான் என்பதை நீ அறிந்திருப்பாய். பணத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அவரும் அறிய மாட்டார். உனக்கும் தெரியாது, அவரும் அறிய மாட்டார். மாதவி, கல்லிலே பதில் கை சேர்ந்தவன் இந்த வீரையன். என்னை விரோதித்த எவனும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்ததே கிடையாது. இதோ பார், நான் சுயநலக்காரன். அந்த பணம் கிடைத்தால் பாதிப்பங்கு உனக்கும் உண்டு. பேரம் பேச வேறாழைப்பா. வாழத் தெரியாத பெண்ணே, பணம்தான் இந்த உலகத்தில் பிரதானம். அது இருந்தால்தான் மானம், மதிப்பு, சுகபோகம் எல்லாம். சிந்தித்து பார்த்து நல்லதொரு முடிவுக்கு வா. மறுபடியும் சந்திக்கிறேன். பாட்டு வாத்தியார் பட்டம்மாள். எல்லோரும் கவனியுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கடினமான வேலை என்றோ கேவலமான வேலை என்றோ நீங்கள் எண்ண வேண்டாம். ஆகையால் உற்சாகத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் கூட்டுறவு மனப்பான்மையோடும் நீங்கள் உழைக்க வேண்டும். சிறையினுள்ளே நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் பண்புகள் வெளியே போனதும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படும். நடக்கட்டும் வேலை. உனக்கு தெரியாது. பயங்கரமான அழியா, கடப்பாறை வளைச்சிட்டாரே. ஏ மண்ணு, நீ கொட்டு. அவர் கடப்பாறை வளைச்சிட்டாரு, ஒரு சர்டிபிகேட் பண்றாரு. ஏய், என்ன இருந்தாலும் நம்ம தலைவனுக்கு கொஞ்சம் திமுரு வச்சிருக்கு. இந்த ஜெயில் சோத்துலயே இவ்வளவு திமுறா இருக்கிறான் அந்த ஆளு. இன்னும் இந்த வடபாயசத்தோட சோத்தை போட்டுட்டான், நம்மளை அப்பளமா நொறுக்கிடுவான். இது வர்றேன். இப்ப என்ன சொல்ற? என்ன தலைவரே, நீங்க வளைச்சு கொடுத்துட்டீங்க, அந்த ஆளு நிமித்து விட்டாரு. ஆமா, இந்த கடப்பாறையவே நிமித்து விட்டாரு. இன்னும் என்னென்ன வகையில உங்களை நிமிக்க போறாரோ தெரியலையா. தலைவரே, இனிமே உங்க கட்சியில நான் இல்ல. கட்சி மாறி போச்சு. நிமித்தவர் கட்சி, நிமித்தவர். இந்த பந்து ஒண்ணுதா? உங்க அப்பாவால கூட அவன் அழைச்சிட்டு வர முடியும். அவன் வேற உலகத்துக்கே போயிட்டு. என்ன அப்படி சொல்லிட்டேன்? கோபப்படாத தம்பி, விளையாட்டுக்கு சொல்லு. உங்க அப்பா நினைச்சா எது வேணாலும் செய்யணும். அப்படி சொல்லு. உன் பேர் என்ன? குமரன். அழகான பேர் குமரா. என் மேல பிரியமா இருப்பியா? ஐயோ, அது எப்படி முடியும்? இவ்வளவு உயரமா இருக்க, நான் இத்துணுண்டாட்டேன். நானும் உன் மாதிரி இத்துணுண்டாயிடுறேன் பாரு. அத்தியா, இப்ப என் மேல பிரியமா இருப்பியா? முடியாது. என்ன? அம்மா சொன்னாங்க, கொல்லாதவங்க, சீடனுங்க, கொலை செஞ்சவங்களை தாய்ங்க அடிச்சிருப்பான். நான் யாரையும் கொலை செய்யல. ஆனா என்னத்தான் கொண்டுட்டான்?
அடிப்படி இன்ன உயிரோடு இருக்கே. உயிரோடு இருக்கிறவன் எல்லாம் மனுஷன். நடைபெணம் தம்பி, நான் ஒரு நடைபெணம். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது குமரா? உலகத்தில் உள்ள ஒரு கஷ்டம் உன்னை அணுகாம இருக்க. என்னடா தம்பி இருக்கோ? வேலை செய்ய சொன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, ஏன்னு கேட்டா எட்டி தள்ளி இருக்க. இதெல்லாம் உண்மைதானா? இதுக்கு பதில் சொல்ல விரும்புறேன் சார். சார், நான் ஒரு கைதிதான், அதுக்காக என்ன கழுத தண்டச்சோறு அப்படி எல்லாம் திட்டலாமா அந்த கார்டு? அது சரி, கொடுத்த வேலையை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தியாமே, அதை மறுக்கிறாயா? மறுக்கல சார். ஏன் அப்படி செய்த? பதில் சொல்லி, ஏன் உண்மையாக நிற்கிறாய்? கண்ணாயிரம், சிறைச்சாலை சட்டப்படி நீ வேறு வேலைகளில் தலையிடுவது குற்றம். விதியை மீறினால் என்னிடம் கருணையை எதிர்பார்க்க முடியாது. இனிமேல் இப்படி நடந்து கொள்ளாதே, புரிகிறதா? சரி சார். கொண்டு போங்க. செல்லப்பா. எஸ் சார். இவர்கள் கைதிகளானாலும் மனிதர்கள் என்று ஆயிரம் முறை நான் உனக்கு கூறியிருந்தும் கண்ணாயிரம் மனம் நோகும்படி நீ பேசியிருக்கிறாய். அடுத்த முறை யாரிடமாவது கொண்டால் நான் உனக்கு அளிக்கும் தண்டனை கடுமையாக இருக்கும். போ. எஸ் சார். பாக்கு சுண்ணாம்பு பத்திரியே நங்கராம்பு ரத்தம் போல் செவந்து போச்சுதே, யாரா சாட்டி உன் மேல ஆசையாச்சுதே. போடு வெத்தலை பாக்கு, வெத்தலை பாக்கு பத்திரியே. யாரப்பா 555? யாராவா 555? டேய், நம்பர் தெரியாத பையெல்லாம் இருக்கிறாயா இங்க? சிங்காரா? சிங்காரா யாரா? நான் தாங்க சிங்காரா. நீ தானே 555? அட ஆமாங்க, இது யாருக்கு தெரியும்? நான் வந்த இன்னைக்கு மாட்டின மெடலு, அப்புறம் யாரு பார்த்தா? சரி சரி, இன்னைக்கு உனக்கு விடுதலை. வா வா. எனக்கு விடுதலையா? ஒரு மாசத்துக்கு முன்னாள் நோட்டீஸ் கொடுக்கணும். மாத்தி மாத்தி போடும்போ. என்னடா சொல்லிட்டே இருக்கேன், படுத்துட்டே இருக்கேன். வா. நீங்க ஜெயிலர் கிட்ட சொல்லி 3 மாசத்துக்கு அண்ணாண்ட ஒத்தி போட சொல்லுங்க. நல்ல கொடுத்த தெய்வமா பார்த்து அனுப்புறீங்களே, வெளியில போனா கருத்து போயிட மாட்டேன். அது இல்லாம பைப்பு லைன் வேற போட்டு முடியல, அதை நம்பி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இந்த பாருங்க, முன்ன இவனை விடுதலை பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா கம்பி வழியா புந்து கூடுவான் போல இருக்குது இவன். இருக்கையா? இருக்கையா? ஆமா, இப்ப நான் என்ன குத்தம் செய்தேன்னு என்ன வெளியில அனுப்புறீங்க? இங்க என்ன குறவு பண்ணி வச்சிருக்கீங்க? மணி அடிச்ச சாப்பாடு, நேரா நேரத்துக்கு தூக்கம், வேளா வேலைக்கு வேலை, இது 3 வெளியில போனா கிடைக்குமா? வர முடியாதயா? அப்ப போய்தான் ஆகணுமா? சந்தேகமா இருக்கா? கொஞ்சம் இருங்க, வர்றேன். இன்னைக்கு உனக்கு விடுதல். நீ இருந்த வரையில எவ்வளவோ ஆறுதலா இருந்தது, என் கவலையெல்லாம் மறந்திருந்தது. இன்னிலிருந்து அந்த நிம்மதி என்ன அண்ணே? நான் விடுதலை அடையிறது உங்க நன்மைக்குன்னு நினைச்சுங்கண்ணே. நீங்க நிரபராதி, ஒரு குத்தமும் செய்யாம ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன்னு நீங்களே சொல்லி நான் கேட்டேன். நான் வெளியில போன உடனே உங்களை விடுதலை பண்றதுக்கு என்னால ஆன வரையிலும் முயற்சி செய்து பாக்குறேன். ஆனா உன்ன இந்த சாக்கடை பெருச்சாடி இருக்கிறானே, வழக்கம் போல வம்புக்கு வருவான். அப்ப மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் வரட்டுமா? டேய் வாடா. என்னடா எங்கட சொல்லிக்காம போற? என்ன திமிருடா உனக்கு ராஸ்கல்? நிமித்து போடும நிமித்து. நிமு பீரு. நீங்க வளைச்சாதான் இவர் நிமித்தார, மறுபடியும் நிமிக்க பாக்குறீங்க? முடவாய், என் காலமுத்திட்டு இருந்த கழுத எதிர்த்தா பேசுற? ஆமாமா, ஒரு காலத்துல உங்களுக்கு கால் அமைக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் வெளியில போய் உங்க கழுத்தமுக்க ஏற்பாடு பண்றேன். வாடா, மாமியார் விட்டு விருந்து என்னை விட முடிஞ்சது. காரு நமக்கு யார் அனுப்பிச்சிருப்பா? நமக்கு யார் அனுப்ப போறா? இது நம்மளை ஏத்திக்கிட்டு போறது நிக்கிதா, இல்ல நம்ம மேல ஏத்திட்டு போறது நிக்கிதா? என்னடா அது ஒண்ணுமே புரியல. வரே வா, வந்தரே வர குட்டி. பட்டு நாள பட்டு, அசல் பட்டு, பெண் பட்டு. வாத்தியாரே, வந்த விஷயம் வேற.
தெரியண்டா முட்டாள், எப்படியாவது தந்திரமா அவளை நம்ம பக்கம் திருப்பி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். அவ்வளவுதானே பொறுத்துப்பார். ஆபத்து அடசோரா பயலுங்களா? ஐயோ ஐயோ, எல்லாம் ரெடிமேடு பயலுங்க. ஓ குட் டே மேடம். ஆமா, எங்க இப்படி ரொம்ப தூரம் வீட்டுக்கு போறீங்களா? ஆமா ஆமா. என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. பாத்தீங்களா, ஆனா எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும். பெயர் பட்டு தொழில் பாட்டு. என்ன டாய் இருங்கடா அடிமாட்டு பசங்களா, உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். ஜெயிலிருந்து வெளியில வந்தோடனே எனக்கு வேலை இருக்குதாப்பா. கொழுகுல பொம்மையா நின்னவெல்லாம் கோட் சூட்ட மாடி வந்துட்டாண்டா. நின்னுகிட்டே பேசுறீங்களே, கார்ல ஏறிக்கீங்களே, சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சொல்றது கேளு. வெயில் பரவாயில்ல, ஒண்ணு வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. நாங்க உங்க சகோதரர்கள் மாதிரி. நானும் உங்க சகோதரி மாதிரி தான், என்ன கம்பல் பண்ணாதீங்க. டேய் கார் எடு. வாங்க கூச்சப்படாதீங்க, கார்ல ஏறிக்கீங்க பரவாயில்ல. என்னடா அது, கார நீ ஓட்டுறியா கார் ஒண்ணு ஓட்டுதா? என்னமோ ஓரமா தேங்க. கார கட்ட வண்டி ஆக்கிறதுக்கு நேரா வந்து சேர்ந்தாங்க. என்ன ஆச்சுன்னு பாருங்கடா. எவன் செஞ்ச வேலைன்னு தெரியல இது. என்ன அது, கயத்தை பின்னால கட்டி இருந்தா எப்படி போவோம்? முன்னால கட்டி இருந்தாலும் பெட்ரோல் பங்கு வந்து போவோம். வணக்கம் தரேன். கத்திரி வெயில் கார பத்திட்டு போகுது. இந்த கார்ல ஏறிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிறேன் நான். தேங்க் யூ. ஏய் ஏய் யார் அது? ஏய் நான்சென்ஸ், மரியாதையா போறியா இல்லையா? சொக்காய் உடையா, அட சொக்காய் உடையா, அட சொக்காய் உடையா. அதுலதான் முக்கா உயிர் மாட்டிக்கிட்டு இருக்கு, அதை போய் விழுக்கிறேன். எனக்கெல்லாம் நீங்க சகோதரன் ஆவீங்களா? யாராவது அப்படி மூக்கு முடியுமா ஜோக்கா நடந்தா வந்தா டேக்கா கொடுத்து. படிக்கிறியா குமரா? நல்ல பையன். ஆனாலும் நீ என்ன போல ஒரு மனிதன் பா. உங்களுக்கு தங்கமான மனசு, நீங்க நல்லா இருக்கு. என்னப்பா கார், என்ன நடந்து? மண் வெட்டும் போது காலில் மம்மட்டி பட்டுருச்சு சார். கைதிக்கு அடிபட்ட உடனே முதல் சிகிச்சை செய்ய வேண்டாம், சரி சரி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க. என்ன கலாட்டா சார், இவன் எதையோ கையில ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான், கேட்டா காட்ட மாட்டேங்க. சரி சரி நான் கவனிச்சுக்கிறேன். இப்போ என்ன கையில? என்ன பாக்க சொல்லு. ஓகே, ஒண்ணும் புரியல. சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீ. என்ன வச்சிருக்க கையில? சிறை விதிகளை மீறினா நான் கொஞ்சமும் பொறுக்க மாட்டேன், அன்னைக்கே சொல்லியிருக்கேன். சொல்லு கையில என்ன வச்சிருக்க? சரி சரி உன் வேலைக்கு. Thank you.
ரொம்ப குறும்பு பண்றேன். நீ இப்படியே செஞ்சுட்டு இருந்தா நான் உங்க கூட பேசவே மாட்டேன். ஆமா அம்மா, நான் இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டேமா. போச்சுக்காதம்மா. சரிதான் போ. பெரியவங்க சொல்றத எப்பவும் தட்டவே கூடாது. தட்டினா பின்னால கஷ்டப்படணும். எங்க அப்பா சொல்றபடி செய்யறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. என் ராஜா இல்ல சொல்லுமா? சொல்லு கண்ணே. சரிப்பா. நமஸ்காரம் அம்மா. வாங்க. வணக்கம். நாலு நாள் அவங்கள தேடி போட்டு பார்க்க முடியல. நீங்க யாரே? ஜோதிட தர்க்க குதர்க்க வாதி பிரதிவாதி பயங்கர சிரோன்மணி ஸ்ரீ 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 சிங்கார நல்லூர் சித்தைய பண்டிதர். அப்பா தேடி படுப்பீங்களா? இல்ல உட்காந்துக்கிட்டுமா? பயங்கரமான வெயில் அடு பயங்க. நீங்க உட்காரலாம். ஆமா வா. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை அதிகமா நான் கஷ்டப்படுத்த விரும்பல. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட கொஞ்சம் பெருங்காயத்தை அப்படி தட்டி போட்டு ஒரு கிளாஸ் மோர் கொடுத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு பிரமாதமா இருக்கும். நீங்க யாரே, எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறேன். நான் தான் முன்னே ஜோசியம் சொல்றான்னு சொன்னேன். ஓஹோ ஜோசியரா? ஆமா ஜோசியம். ஆர்வடம், நாடி, பேராசி, அதோட மகராசி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து சொல்லுவேன்மா. மகராசி இத பாருங்க. சரிதான் போ. வசூலுக்கு வந்திருக்கீங்களா? இது சர்டிபிகேட்டுமா?
இந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. அதிகமா சொல்லுவானே. இப்ப இருக்கிற ஸ்டார் எல்லாம் என் வாய் வழியா வந்தவங்க தான். வேணும்னா ஒரு டெஸ்ட் பாருங்களேன். என்ன இது மறக்கிற? நீங்க கண்ணீர் தானே? இல்ல காயாதி. அண்ணா அது கேட்கலமா, நீங்க கண்ணீர் ராசி தானேன்னு கேட்டேன். ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்களே. பின்ன சொல்லுங்க. என்ன கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. அப்ப உங்க கைய பிடிக்கலாமா? யோ எப்படி இருக்கு உடம்பு? அடடாடா கைய புடிச்சு அந்த ரேகையை பார்த்து சொல்லாமான்னு கேட்டேம்மா. சரி சரி இந்தாங்க. என்ன இந்தம்மா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்திருக்கப்படாது. என்னையா? நீங்க ஒரு மனுஷனை காதலிச்சு அதுல நீங்க தோல்வி ஏற்பட்டது உண்டா? உங்க கண்ண மேட்டுக்கும் கீழே ஓடுற கவன ரேகைய பார்த்தா உங்க காதலர் ஏதோ பேராபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது உண்டா? ஆமா அவருக்கு வந்த ஆபத்து எப்படிப்பட்டது, எப்ப தீரும் விவரமா சொல்லுங்க. சொல்லிட்டா போகுது. சொல்றதுக்கு ஆதாரமா உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறேன். எங்க கொஞ்சம் கைய காட்டுங்க. மூணாவது வீடு சுக்கரனுடைய வீடு. அந்த வீட்டுல இல்ல கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அய்யோ கணஸ்தர ஸ்தானத்திலே ஒரே கலாட்டாமா? உங்களுக்கு யாராவது சகோதரன் இருக்கிறானா? ஆமா அவன்தான் ஜெயிலுக்கு போயிருக்கணுமே. உண்மைதான், நிரபராதிதான் ஜாதகமே சொல்லுது. அதோட உங்க காதலர் சொல்லுது அந்த சேதுடைய மனசு மாறி உங்க காதலருக்கு சகாயமா சாட்சி சொன்னான்னா அவர் விடுதலை ஆகறதுக்கு வழி உண்டு. சொல்லல என்ன? அதுக்கு முல்ல வழி சொல்லுது. சொல்லுங்க. சேருடைய உருவத்தை வச்சு ஒரு பூஜையும் போட்டு ஒரு மந்திரத்தையும் சொல்லிவிட்டா 24 மணி நேரத்துக்குள்ளார ஆளும் அசமா மாட்டிக்குமா அவன் மனசு மாறி போயிடும். உருவமா? ஐயோ இப்ப என்ன செய்யறது? வீட்டுல போட்ட இல்ல ஓ இருக்க இருந்து கொண்டு வர. கொண்டா கொண்டா கொண்டாங்க. ரூபாய் 10 போட்ட வந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் நிஜமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதா இல்ல அந்த பய கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்த சொட்டா? அதையும் கவனிக்கிறேன். நீங்க வாங்க, நீங்க உங்களை சுரட்டி எடுத்து விடுறேன். இவன் தான் சேது. இந்த பயனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரஷ்யாக்காரங்கிட்ட 2 ராக்கெட்ல கணம் வாங்கணும் போல இருக்கு. ஒருவேளை ராக்கெட்ல இந்த பயலை நாய்க்கு பதிலா வச்சு அனுப்பிச்சிட்டாங்களா? பய எங்க இருக்கிறான், எங்க தூங்குறான், என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேன். சிங்காரம் முன்னாடி சிங்காரி கல்லு, பக்கத்துல ஆகார வகையறா கல்லு, கையில டின்னு கல்லு, தோல்ல பிளாக்குற கல்லு. சிச்சி பிளாக்குல கல்லா வந்து காப்பியா இருக்கும். ஓஹோ இங்க குடிக்க வந்திருக்காங்களா? பாட்டு வாத்தியாரம்மா. நம்ம ஹேமாவுக்கும் பஞ்சுவாலடிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவசர குடிக்க அத பாருடி ஹேமா வந்து. ஏமா ஏமா சிங்காரம் நீ அதஸ்த சாரிடா, ட்ரிபிள் அதஸ்த சாரிடா. குட் மார்னிங் ஏமா. குட் மார்னிங். வருங்காலத்து மாப்பிஷன் கிருஷன் அத்தாங்கத்தான் எல்லாம் நாங்க வீட்டோட வச்சுக்கிறது. வெளியில வந்தா அவ யாரோ நான் யாரோ
அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் இல்ல, அத நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, மன்னிக்க மன்னிக்கணுமா? மண்ணை எப்படி நிக்கும்? குழஞ்சி வச்சு கட்டினாலும் தமாஷா பேசுறீங்களே, மன்னிச்சுக்குங்க. எடுத்து கையில வைங்க, பயந்துட்டீங்களா? ரொட்டி, இது ரொட்டி தான். முள்ள முள்ள வைங்க. கண்ணு தெரியல. அதான் கண்ணாடி போட்டிருக்கீங்களே. போது சும்மா இதுக்கு போய் அவரை மரியாதை இல்லாம பேசி என்னங்க இந்த பட்டு? இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. இந்த பட்டு என்னங்க? நீங்க அவன் முன்னால போய் போயா வாயா ஆளுகளுங்கிறீங்க. என்னடா நம்ம சிநேகிதியின் காதலன் ஆச்சுதே, அவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் கொடுத்தீங்களா? நான் எதிர்பார்த்தேன். நீங்க திட்டுறீங்க, திட்டுங்க. நீங்க ஒரு அழகான பொண்ணு, நான் கேட்டுக்குவேன், ஆனந்தமா கேட்டுக்குவேன். அவ கேட்டு பாடவோ, என் வருங்காலம் மனைவி இல்ல, அவளுக்கு கோபம் வராது, எவ்வளவு நேரம் பொறுக்கிறது? நீங்க அவளுடைய அத்தானே? என்ன ரொட்டியா? பிஸ்கட். என்னங்க இது? நாங்க சப்பாத்தி செய்யறதுக்கு மாவு பெஞ்சி வச்சிருந்தா. சுடுங்களேன், சாப்பிட்டு போறேன். அதத்தான் நீங்க காலை ஓட்டிட்டு போறீங்களா? ஆஹா, என்னடி வெறும் பிஸ்கட் இந்த மட்டும் கொடுத்து அனுப்பிட்ட? இந்த ஆப்பிளையும் கொண்டு போய் கொடு. ஆஹா, அவ்வளவு அக்கறை இருந்தா நீயே கொண்டு போய் கொடு. நீதான் குடுக்கணும். நானா? ஆமா. சரி, உனக்காக கொண்டு போய் கொடுக்கறேன். என்னங்க என்னங்க இதுதான் வருங்கால மனைவியோட பிரசன்டேஷன்? என்ன ஸ்டேஷன்? மானாமதுர ஸ்டேஷன். பிரசன்டேஷன் அப்படின்னா அன்பளிப்பு. அன்பளிப்பா? தேங்க்ஸ். சாரி. என்ன சவப்பு, என்ன பளபளப்பு, என்ன பளபளப்பு! பட்டனா கூட தொட்ட கையுள்ள சேர்த்து இன்னைக்கு. ஏமா, ஒரு பிரச்சனை. என்னது? இல்ல, இந்த ஆம்பளைங்கெல்லாம் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னையே தெய்வமா வச்சு கும்பிடுறேன் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்களே, சொன்னபடி நடப்பாங்களா? அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? என்னடி திடீர்னு சந்தேகம் வந்தது? கேட்டேன். அப்போ அதுக்கு பதில நீயே தான் தெரிஞ்சுக்கணும். நானே தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கிறேன்.
காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். கடலுக்கு கூட கரையும் உண்டு கரையில்லை எனது காதலுக்கே, என் காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். காட்டிலும் குருவில் பெரியது உருண்டை வடிவம் மட்டும் கிடையாது, உலகத்தை காட்டிலும் குருவில் பெரியது உருண்டை வடிவம் மட்டும் கிடையாது. இருக்கு வா 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 இருக்கு வா 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 வா, காதலை சோதித்து பார்க்கணுமா என் காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். பார்த்துமா நான் சினிமா வில்லன் ஆகிடுவேன், சிரிச்ச முகத்தை பார்த்துமா நான் சினிமா வில்லன் ஆகிடுவேன். இருக்கு பார்த்துமா காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். சந்திர மண்டலம் அழைத்து செல்லவா ஜார்ஜட்டு சாரி வாங்கி தள்ளவா, சந்திர மண்டலம் அழைத்து செல்லவா ஜார்ஜட்டு சாரி வாங்கி தள்ளவா. இருக்கு பா 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 இருக்கு பா 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 பா, காதலை சோதித்து பார்க்கணுமா பார்க்கணுமா என் காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். எப்படி நம்ம டிரஸ்ட் பெஸ்ட், மன்னிச்சு கடிப்பட்டு தெரியாம சோதிக்கும்படி சொல்லிட்டு உன் அத்தானுடைய காதல் தூய்மையான வாழ வேண்டும், நல்ல பாதையில் திரும்ப வேண்டும் என்று கஷ்டப்படுகிறேன் நான். ஆனால் நீங்க ஜெயில் சட்டத்தை மீறி அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறீர்கள் சார். ஏ மேல ஒண்ணு குத்தம் இல்ல சார். அப்ப கண்ணாயிரமா சண்டையை ஆரம்பித்தது? இல்ல சார், 420 தான் அதுக்கு காரணம். அவன் தான் யாரையோ அடிக்க கல்லை எடுத்தான். அத நான் தடுத்தேன் சார். நீ தடுக்கவில்லை என்றால் யார் பெற்ற மகனின் தலை போயிருக்கும்? உனக்கே இந்த பம்பு. 420, நீ கண்ணாயிரத்தை தாக்கியது தவறு சார்.
அவனும் தான் என்ன? Shut up! சாட்சிப்படி நீதான் குழப்பத்தை விளைவித்தவன். கண்ணாயிரத்திடம் மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேட்க மாட்டாய். வார்தா! Yes, sir. இனிமேல் இவனுக்கு இரண்டு வேளை சாப்பாட்டுக்கு பதில் கஞ்சி கொடுக்க சொல். Yes, sir. போங்க, போய் வேலை பாருங்க. ஜெயிலர், என்னை அவமானப்படுத்தி விட்டாய். இந்த ஜெகவீரன் பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டான். இவன் இருக்கிற இடம் தெரிஞ்சா இவன் மூலியமா அந்த திருட்டு பயிர்களை கண்டுபிடிக்கலாம்னா இவன் மூஞ்சி மாதிரி ஒருத்தருக்குமே இல்லையே. ஒண்ணும் இல்ல, என்ன பண்றது? என்ன முகத்தைய காணும்? மூஞ்சி இல்லாத பய இது சார், நெருப்புல விழுந்துட்டான் போல இருக்கு, சுத்தமா வளைஞ்சிட்டான். அட ஈய பயல, ஆ இத வர்றான் யா உலக மகா அழக. யாரப்பா நீ? இந்த ஊரு தான். ஏன் என்ன திருப்பின? சும்மா. உடம்பு எப்படி இருக்கு? 4 மாசத்துக்கு முன்னால அடிக்கடி தலைவலி வரும், இப்ப பரவாயில்ல. நீங்க அசௌக்கியம் தானே? என்ன கிண்டல் பண்ற ஐயா? யாருன்னு தெரியுமில்ல? ரொம்ப பேர் போனவரா? என்னடா முதல்ல சொல்ற? ரொம்ப பேர் போன. ஏன் காட்டுத்தரமா கூப்பாடு போடுற? மன்னிக்கணும். ஏன் போடுற? மன்னிக்கணும், மன்னிக்கணும் ஐயா. அவட பேர் என்னவோ? ஏன் பேர்? ஏன் பேர் கேக்குற? என் பேர் தெரியாது. தெரியாது. சேது ராமலிங்கம். போதும் போதும் போதும். அடே அப்பா அப்பா அப்பா, இந்த பேர் போற வேகத்தை பார்த்தா இது சொல்லி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 2 மாசம் 3 நாள் 30 நிமிஷம் ஆகும் போல இருக்குதே. ஐயா பேர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஏன் பேர் சேது? சேது சேது சேதுல ஸ்டார்ட் ஆகுதுல்ல, கேள்விப்பட்டிருக்கியா? சேது சேது சேதுதான். கொஞ்சோண்டு வளர்ந்து போச்சு, அதான் அடையாளம் தெரியல. ஆமா, உங்க சகோதரி பேரு? அடி செருப்பால அயோக்கிய ராப்கர். உனக்காக ஒரு மாமன் காத்திருப்பாங்கதே மறந்துட்டியா? நீ என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு இன்பமா இருக்கு தெரியுமா? உன்னை பார்க்கலாம் இந்த உலகமே இருந்து போகும். உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? 15 நாளாச்சு. கணக்குள்ள போட்டு வச்சிருக்கியா? உனக்காக சாக்லேட் எடுத்து வச்சேன், கொடுக்க முடியல. ஏன்? உன் கூட பேசக்கூடாதுன்னு அப்பா ஆறு கொடுத்தாங்க. உடனே இப்படி தூக்கி எறிஞ்சிட்டீங்க பாவி. ஐயோ என் குழந்தை, குமரா குமரா. அண்ணாயா, உங்க வீட்டை நான் எவ்வளவு அன்பா நடந்துக்க, அதுக்கு பிரதியாயுது இந்த பச்சை குழந்தை உனக்கு என்ன கெடுதி பண்ணிச்சு? குழந்தை உன்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னதுன்னா அதுக்காக குழந்தையை தள்ளி இருக்க அப்படித்தானே? நீக்கம் இருக்கா? கண்ணாயிரத்தை பாக்குறதுக்கு அனுமதியோடு வந்திருக்கேன். கொஞ்சம் இருங்க, கேட்டு சொல்றேன். மாதவி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஆகட்டுங்க. யாரோ மாதவியா உங்களை பார்க்கணும்? இன்னும் சாகாம இருக்கிறான் பார்க்க வந்திருக்காளா? எனக்கு வேண்டியவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லுங்க, போக சொல்லிடுங்க. அக்கா சேதுவா, எங்கே வந்தாய்? வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சவா,
எரிய நெருப்புல என்னைய வார்க்கவா? எங்கே வந்தா சொல். என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற? அந்த கண்ணாயிரத்தோட நினைவு இன்னுமா உன் நெஞ்ச விட்டு அகலல? நீ எப்படி எரிவா என் நெஞ்சிலே வீசும் சஞ்சல புயலை? எவரை என் காதல் தெய்வமாக மனக்கோவிலில் வைத்து பூஜித்தேனும், எவரை மணந்து மஞ்சள் குங்குமத்தோடு மனமகிழ்ந்து வாழ கடவு கண்டேனும், அவர் என்னை பார்க்க கூட மறுத்து விட்டாரே. இனி நான் வாழவும் வேண்டுமா? சரிதாக்கா விடு. இந்த கண்ணாயிரம் இல்லைன்னா இன்னொரு பொன்னாயிரம். இதுக்காகவா இப்படி முகாரி பாடுற? வீணா கவலைப்படாதக்கா. இன்று நான் கவலைப்படுகிறேன். குழந்தை ரவியை கொன்றது யார் என்பதை என்றாவது ஒரு நாள் அவர் அறியத்தான் போகிறார். அவர் அறியும் போது, எரிமலை என குமரும் போது நீயும் நான் கவலைப்பட போகிறாய், கலங்க போகிறாய், கதறி துடிக்க போகிறாய். அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. அக்கா உன் அக்கா என்பதற்காகத்தான் இத்தனை நாள் வாய் திறக்காமல் இருந்தேன். உன் ஊதாரித்தனத்தை, உன் சீர்கட்ட போக்கை, உன் கூட்டத்தாரை எவரிடமும் சொல்லாமல் இருந்தேன். இனி அது இல்லை. அவர் எனக்கு கூறியதை நான் உனக்கு கூறுகிறேன். இந்த உலகத்தில் எனக்கு வேண்டியவர்கள் யாருமே இல்லை. போய்விடு அக்கா. என் கண்ணு திட்டி இட்டி சர்றம்மா. எங்க சர்ற நழவ பாக்குறீங்க? அன்னைக்கு பிக்னிக்ல ஏமாத்திட்டு போன மாதிரி ஏமாத்திட்டு போலான்னா அதான் நடக்காது. இப்பதான் உங்களை பத்தி நான் போலீஸ ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் நடன ஸ்டேஷனுக்கு. அம்மா அம்மா அம்மா, நான் என்னமா தப்பு பண்ணேன்? பசி எடுத்தது, பக்குவமா கேட்டிருந்தா பிஸ்கட் ஆப்பிளும் போட்டி போட்டுட்டு நீங்க கொடுத்துருப்பீங்களா? அதனாலதான் என் பசிக்கு ஒரு அணைய போட்டுட்டு லைட்டா ஏமாத்திட்டு கொயிட்டா போயிட்டேன். எனக்கு பசி தீந்தது, ஞானம் பிறந்தது. நான் செய்த தவற உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலான்னு தெரு தெருவா சுத்துற நீங்க அம்புள்ள, கடைசியில இங்க வந்து சிக்குனீங்க. என்ன நேர்மை, என்ன நேர்மை, என்ன கருணை. உங்களை கூட ஒரு சமயத்துல உயிருக்கு துணிஞ்சு திருட்டு பயலுங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தி இருக்கிறேன். அந்த காரணம் மனசுல கட்டி போடலன்னா அன்னைக்கு உங்களுடைய நிலைமை. அந்த நல்ல காரியத்தை செஞ்சது நீங்க தானா? முன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துக்க ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துருங்க, இல்ல அவங்க என்ன தேடுவாங்க. ரிப்போர்ட்டா? நான் நடந்ததை எல்லாத்தையும் மறந்துட்டு என் உயிரை காப்பாத்தினதுக்காக என் மனமாற உங்களுக்கு நான் நன்றி செலுத்தணும்னு இருக்கேன். ஆமா, உங்க பேர் என்னங்க? சிங் சாகரி. சிங் சாகரி அப்படின்னு? சாகரின்னா என்ன? காரம். சிங்கு காரம், சிங் காரம், சிங்காரம். என்ன சிரிக்கிறீங்க? என் பேரு நல்லா இல்லையா? வேணும்னாக்கா கார சிங்கன்னு வச்சுக்குவோம். அது இல்லைங்க, நீங்க கள்ளம் கபடம் இல்லாம ரொம்ப நல்லா பேசுறீங்களே. நீங்க ரொம்ப நல்லவர். ஏன் என்ன கூப்பிட்டு உங்க வீட்டுல ஒரு விருந்து வைங்களேன், நான் நல்லா சாப்பிடுவேன். எதுக்கு? அது போகட்டும். அடுத்தபடியா இன்னும் ரெண்டு பேரும் எங்க மீட் பண்றது? அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் எங்க? இதே இடத்துல. இப்படியா? அடுத்த வெள்ளிக்கிழமை பீச்சில் சந்திக்கலாம். நிறுவா பீச்சில் நிச்சயமாவா? அது வந்து பேச்சில் மறந்துடாதீங்க. அப்புறம் பட்டுமா? அப்புறம் வர்றேன். ஹலோ பட்டி. போச்சா போச்சா போச்சா, என் லவ்ல இருந்த டெம்போவே போச்சு. இவ ஒருத்தி மந்திரம் செய்து விட்ட தேங்காய் மாதிரி இவளையே சுத்திக்கிட்டு இருக்காளே. என்னடி பேசாம இருக்க? ஒரு நாளும் இல்லாம எங்க இப்படி பீச்சுக்கு தனியா வந்தேன்னா? அப்படி காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். காத்து வாங்கத்தான் வந்தியா, இல்ல யாருக்காவது காத்துக்கிட்டு? இந்த பாரு ஹேமா, உங்ககிட்ட உண்மைய சொல்லிடுறேன். இங்க வா. என்னடி அது ஆளு கீழுன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? ஓஹோ, இப்ப மெய்யாவே உனக்கு அத்தான் ஆயிட்டாரு இல்ல? அவசியம் தர வேண்டியதுதான் அந்த மேதாவிக்கு மதிப்ப. ஆமாண்டி, இந்த ஏழைக்கு அவ்வளவு மேதாவி போதும். குடும்ப வாழ்க்கைக்கு அழகையும் அறிவையும் விட அன்பு தாண்டி முக்கியம். இரியா இரியா, என்னையா இது? என்னாச்சு இவருக்கு? திடீர்னு மயக்கம் வந்து கீழே வந்துட்டாரம்மா. நீங்க விட்டுடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, ஏமா இப்ப என்னடி பண்றது? இந்த காரை ரெடி பண்ண,
ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம். சரி, ஒன் மினிட். என்ன இவ எப்ப வருவாளோ? நீ எங்க போற? அவளை கட் பண்றதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மயக்கமா வந்துருக்கேன். கொஞ்சம் இரு, காதல் மேகம் முடிச்சு வாங்குது. ஏமாவை ஏமாத்திட்டு வந்துட்டமே, அவ நம்மள பத்தி என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? நம்ம ரெண்டு பேரையும் தூக்கி சமுத்திரத்துல போட்டு நினைப்பா. சில்கு சில்கு சில்கா சில்கு என்னங்க அது? என்ன போய் சில்கு சில்குன்னு? ஆமா, பட்டுக்கு இங்கிலீஷ்ல என்னவா? ஆமா, சில்கு தான். அப்போ நீ சில்கு. சும்மா இருங்க, நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நாலு பேர் பார்த்தா ஒண்ணு இல்ல, அதுக்கு மேல பார்த்தாதான் ஆபத்து. என்னது? என்னாச்சு? என்னங்க இது? கிள்றீங்களா? போச்சுடா, இது ஒரு பாவமா? நான் கிள்ளுனேனா? பின்ன அது வேற ஒண்ணு இல்ல, நம்ம காதல்ல போராமப்பட்டு இந்த கடல் நண்டெல்லாம் கடிக்குது. சும்மா இருங்க அத்தா. அத்தா அத்தா, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். எங்க ஒன்ஸ் மோர், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்ல மாட்டேன் பட்டு. சில்கு சில்கு, இன்னைக்கு நீங்க வரலன்னா நான் என்ன செய்யறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன செய்யறதா நினைச்சிட்டு இருந்தீங்க? இந்த கடல்ல விழுந்து ஐயோ. அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சுட்டு அப்புறம் கேண்டீன்ல போய் காபி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டு. என்னது கடிக்குது? கடல் நண்டு. கடல் நண்டு? கடல் நண்டா? அது போய் தொலைட்டோம். என் அத்தை சவுக்கியமா இருக்காங்களா? அத்தை ஏது ரொம்ப தூரத்துக்கு போயிட்டீங்களே? ஆமா, ரொம்ப தூரம் தான் வந்துட்டேன். இதோ கிட்ட வந்துட்டேன். இது என்னடாது? எலும்பு வரையில எட்டி பாஞ்சில கடிக்குது. இப்பதான் பல்லு வளர்ந்துருக்குதா? ஆமா பட்டு, யாராருக்கோ என்னென்னமோ வசதி எல்லாம் செய்து வைக்கிறாங்களே இந்த இடம் காதலர்களுக்கு. இந்த கடற்கரை ஓரமா வந்து உலாத்திட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு வசதி செய்து கொடுத்துருக்கப்படாது. ஐயா அதிகமா வேண்டாம். என்னது கடிக்குது பாத்தியா? கடிக்குது பாத்தியா? இதுக்குத்தான் சொல்றேன், இந்த இளம் காவலர்கள் கடற்கரை ஓரமா வந்துட்டு போறதுக்கு சிம்பிளா ஒரு நந்தவனம், அதுல சிம்பிளா ஒரு பழுங்கி மேடை, இந்த பூச்சி போட்டு நம்மள டச் பண்ணாம இருக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு பாட்டில் பெனாயில், பசிச்சப்ப சாப்பிடறதுக்கு சிம்பிளா நாலு குண்டு அல்வா, நினைச்சப்ப குடிக்கிறதுக்கு சிம்பிளா நாலு பக்கெட்டு பால், கடைசியில நம்ம ரெண்டு பேரையும் தூக்கி கடல்ல போடுறதுக்கு சிம்பிளா நாலு ஆளு. நம்மள தூக்கி கடல்ல போடுறதா? ஆமா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை சீரியஸா சொல்றேன், நீ என்ன இவ்வளவு சிம்பிளா? கடிக்குது பாத்தியா? கடிக்குது பாத்தியா? கடல் நண்டு. கடல கடிக்குது? கடல் நண்டு. கடல் நண்டு கடிக்குது? இது நண்டும் இல்ல வண்டும் இல்ல, இது ஏதோ ஸ்டண்ட். யாரா இருக்கும்? ஏமாம் ஏமாம் ஏமாம். நீ தானே? ஆமா நானே தான். எப்படி நம்ம ஊசி வேலை? இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தூசி வேலை. நீ வா பட்டு. என்னடா ராஜா பெரிய நஷ்டம்? எனக்காக கவலைப்படுறதுக்கு யார் இருக்காங்க? மனைவியா மகனா? நான் இல்லையா மாமா? உண்மைதாண்டா கண்ணு உண்மைதா? இந்த உலகத்துல என் மேல உண்மையான அன்பு காட்டுறதுக்கு நீ ஒத்தந்தாண்டா இருக்க? மாமா நான் கேட்கறேன், சொல்றியா? கட்டாயமா சொல்ற. கண்ணீருக்க ஒளிபறித்த கதை, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கைகோர்த்து கொண்டு நினைத்தாலே நெஞ்சம் வெடிக்கும் அந்த கதைக்கு என்னை கதாநாயகனாக்கிவிட்டது. அதனால் தான் நிரபராதியான என்னை திருட்டுக்கு உடந்த என்று தீர்மானித்து ஏழு வருட சிறை தண்டனை கொடுத்து விட்டார்கள். அதே அப்பா, ஏழு வருஷமா? ஆமா, அதுவும் ஒரு வகையில நியாயம்தான். என் சுயநலத்துக்கு அமைய மறந்தேன், அதனால பொதுமக்கள் பணம் பறி போயிடுச்சு. அது என்னுடைய குத்தம் தான்,
அதுக்காக நான் தண்டனை அனுபவிச்சுத்தானே ஆகணும். ஓ, நீங்க இருக்கேன். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. டீச்சர், மனுஷனுக்கு கஷ்டம் போது அவ எப்படி நடந்துக்கணும்னு அந்த பாட்டுல சொல்லி கொடுத்தீங்க. அதுவா? கண்டே நடுங்க மாட்டேன், முயன்று நானே வெற்றி கொள்வேன். கேட்டீங்களா மாமா டீச்சர் சொன்னத? உண்மைதான். மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் போல மாறி மாறித்தான் போடுறான். அதனாலதான் சொல்றேன். நீங்க சொன்னபடி தோட்ட வேலையை செய்யறேன் சார். டிக்கி டிக்கி. ஓ, இன்னையில இருந்து தோட்ட வேலையை கவனி. நீ போ. சரி சார். குழந்தை ரொம்ப ஆசையா கேக்குது இல்ல. சிங்காரம் பாட்டா? சரி. அப்புறம் சங்கடம். சங்கடம் 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 இந்த ஜடங்கடம் சங்கடம் கடம் தம் சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் தம். சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் தம். சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் தம். வயது
எத்தனை சங்கடம் உயிரும் உணரும் இருப்பதனாலே உலகினில் எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் கடம் சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் கடம் சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் கடம் இப்பதான் நீங்க நல்ல மாமா குமரா உட்கார இன்னைக்கு உனக்கு ஒண்ணு கொடுக்க போறேன் என்ன மாமா இந்த குதிரை நல்லா இருக்குதா ஓ கொடுங்க கொடுங்க இதுக்கு வர்ணம் பூசி அழகுபடுத்தி நீ ரெண்டு நாள் தரேன் சரி மாமா குமரா டிக்கி 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 நித்திரையில் வந்து நெஞ்சில் இடம் கொண்ட உத்தமன் யாரோ நீ சிங்கார தாரடி பாரடி நான்ரடி நித்திரையில் வந்து நீங்க தானா வாங்க வாங்க பரவாயில்லையே உங்களுக்கு சங்கீதம் கூட தெரியுதே நம்மள என்ன நினைச்சுக்கிட்ட கோரா கும்பர டிராமாவில ஜால்ராவை தட்டி தொண்டையை ஓபன் பண்ணேன்னா கேள்றா கேள்றாமா ஒரு பயம் இப்ப கூட சுமார் அஞ்சு குண்டு கட்டைக்கு பஞ்சம் எல்லாம் பாடுவேனே ஒரு சாம்பிள் பாக்குறியா பகடாவது பகடாவது முதல்ல விஷயத்துக்கு வாங்க வந்தேன் விஷயத்துக்கு நான் கூட மறந்துட்டேன் ஆமா உங்க அம்மா எங்க எங்க அம்மா அடுத்த வீட்டு அத்தையோட காலட்சேபத்துக்கு போயிருக்காங்க ஓஹோ உங்க அம்மா காலட்சேபம் கூட பண்ணுதா ஆமா கண்ணு தெரியாத காலட்சேபம் கேட்க போயிருக்காங்கன்னு காது கூட கேக்குதா எல்லாம் கேக்குது வந்த விஷயத்த சொல்லாம என்னென்னமோ பேசி ஓஹோ நான் கூட விஷயத்த சொல்லாம என்னென்னமோ பேசி இருந்துட்டேன் ஆமா அந்த சேது விஷயமா சொன்ன ஞாபகம் இருக்குதா ஆமா என்ன அந்த பையனுக்கு அவனுக்கா அவன் போட்டிருந்த சொக்காயில ஒரு பொத்தான காணும் விஷயத்தை கேட்காம கண்ணாப்பண்ணு பேசிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க கேக்கு அந்த பைய எங்க போறான் எங்க வர்றான்னு தெரியவே இல்லை ரொம்ப மர்மமா இருக்குது அவனை நான் இம்மிடியா கண்டுபிடிச்சு தீரணும் அதனால அடிக்கடி நான் இங்க வரமாட்டேன் என்ன நீ தேடாத என்ன பாக்காத ஐயோ அவசரமா உங்களை பாக்கணும்னு என்ன பண்றது எங்க பாக்குறது உங்களதான் என்ன எங்க எப்ப பாக்குறது என்ன எங்க எப்ப பாக்குறது என்ன எங்க எப்ப ஐடியா வந்துருச்சு ஐடியா இப்பதான் பிறந்தது ஆஹா ஆனா சிங்காரம் உன் மூளை அபாரண்டா அபாரண்டா அபாரம் அபாரம் ரொம்ப அபாரம் போல இருக்குது அந்த சேது பயல கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இருப்பேன் நீ அந்த இடத்துல வந்து என்ன எங்க எப்போ அப்படின்னு சொல்லிட்டீனா போதும் கவனம் அந்த இடத்துல வந்து குதிச்சிருவேன் ஐயோ அம்மா வராங்களே அடுத்த தெருவுல ராமாயணம் சொல்றாங்க அங்க போ சொல்ல வாங்கம்மா வாங்க ஆமா என்ன இருந்தாலும் ஏண்டி உன் புருஷன் குணமே தனி தாண்டி பட்டே என்னம்மா யாரோடமா பேசிட்டு இருக்கிற பக்கத்து வீட்டு லீலாவோட அப்படியா லீலா இப்படி வாமா வா வாடி பக்கத்துல வாடி ஏமா எப்படி அம்மா ஊர்ல இருந்து வந்த என்னடி இது பேசாம இருக்கிற நான் கேக்குறேன் லீலா என்ன தாண்டி நானா பாட்டி நான் ஊர்ல இருந்து வந்து ரெண்டு நாள் ஆச்சுது பாட்டி நீங்க சவிக்கமா இருக்கீங்களா சவிக்கமா இருக்கிறேன் உன் புருஷனும் கூட வந்திருக்கிறாரா இன்னே என் புருஷன் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டார பாட்டி பாட்டி நின்னுகிட்டே இருக்கிறீங்களே வாங்க பாட்டி வாங்க உட்காரு பாத்து 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 ஏமா லீலா நீ முழுகாம இருக்கிறதா சொன்னாரே உங்க அம்மா அது சும்மா நான் காலையில கூட முழுகி விட்டு நல்லா தலைய துவட்டிக்கிட்டு என்னடி இது அநியாயம் சாம்பிராணி துவைச்சு போட்டுட்டு வந்திருக்கேன் என்ன சொல்ற லீலா என்ன சொல்ற ஆமா பாட்டி நான் தான் மறந்துட்டேன் நான் இப்போ ஏழு மாசமா முழுவாம இருக்கிறேன் பாட்டி
அப்படியா? உன் சீமந்தத்துல கூட 10 பவுன்ல வளையல் போட்டதாக சொன்னாங்களே, எங்க கைய காட்டு பாக்கலாம். கொண்டாடி பாக்கலாண்டி, கைய கொடு பாருங்க பாட்டி. இதே வளையல் தான், இது பொண்ணு வளையல் மாதிரி இருக்கு. என்ன பாட்டி, எங்க வீட்டுல 10 பவுனுக்கு வளையல் போட்டா பிட்டாரே இல்லையா போடுவாங்க? பொண்ணுதான் பாட்டி அது. என்னடி நீ ஒருத்தி, நான் என் மக வளையல் மாதிரி இருக்குன்னு சொல்றேன். ஆமாம் பாட்டி, ஆமாம் ஆமாம். பட்டு உன் வளையலையும் கழட்டுமா, ரெண்டு வளையலையும் ஏன் சரியா இருக்கான்னு பாக்கலாம். ஏன் பாட்டி, நீங்க என்ன ஷராப் கடை அடைக்க போறீங்க? பேசாம இருடி. பட்டு கழட்டுமா, எங்கம்மா இருக்கிற? லீலா, உனக்கா எவ்வளவு நேரம் வீட்டுல வெயிட் பண்றது? நான் எப்ப சாப்பிடுறது? நேரத்தோட போய் உன் புருஷனுக்கு சாப்பாடு போடுப்பா. சரி பாட்டி, சரி நான் வர்றேன் பாட்டி. போயிட்டு வாமா. என்ன தான் நீங்க பாட்டிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்க கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கப்படாதா? நான் காத்துக்கிட்டு இருக்கலாம், என் வாய் வயரும் காத்துக்கிட்டு இருக்குமா? சோத்துக்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் வரேன் பாட்டி. நான் வரேன் பாட்டி. நான் வரேன் பாட்டி. வணக்கம் பாட்டி. பாட்டி, நான் சொன்னதை ஞாபகம் இருக்கட்டும். குமரா, குமரா. இந்த குதிரை ஜன்னல் அருகில் காணப்பட்டது. தப்பியோடிய கைதிகள் இதை காட்டித்தான் குமரனை கடத்தி போயிருக்கிறார்கள். உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? இதை நான் தான் செய்தேன் சார். நீதான் செய்ததா? ஆமா, இன்னும் 2 நாட்களில் பூர்த்தி செய்ய சொன்னேன். அப்படியானால் குமரன் காணாமல் போனதற்கு நீயும் உடந்தை? ஐயோ, நானா? கிடையவே கிடையாது சார். வீணாக சந்தர்ப்பம் என்னும் பூத கண்ணாடியா? சந்தேக கண் கொண்டு பார்க்காதீர்கள். என்னையும் சதிகார கும்பலில் சேர்க்காதீர்கள். உடந்தையா என்று உங்கள் அவசர கேள்வி என் உள்ளத்தையே குமர வைக்கிறது. 2 நாட்களில் பொம்மையை தருகிறேன் என்று சொன்னதாக நீயே கூறுகிறாய். அன்றிரவே குழந்தை காணாமல் போயிருக்கிறது. இரண்டிற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறாயா நீ? இல்லை சார், இல்லவே இல்லை. இதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். என் குமரன் விலை போட்டு வாங்க முடியாத செல்வம், என்னோடு விளையாடும் அழகை தெய்வம், கவலை போக்கும் அழகு திருவுருவம், எனக்கு ஆறுதல் சேர்க்கும் எழில் வடிவம். என்னால் அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாது சார். கண்மணி குமரன் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்னை 3 நாட்கள் வெளியே போக அனுமதியுங்கள். யாரிடம் பேசுகிறோம் என்று தெரிகிறதா? தெரிகிறது சார். கடுங்காவல் கைதி என்று வந்தவர்களுக்கும் கருணை காட்டும் நடமாடும் மனித தெய்வத்திடம் தான் பேசுகிறேன். 3 நாட்கள் சார்,
மூன்றே மூன்று நாட்கள் அனுமதி கொடுக்க. நீயும் தப்பிவிட, இது ஒரு சூழ்ச்சி. சூழ்ச்சியா? இல்லை சார், கைதிதான் என்றாலும் நான் கண்ணியமுள்ளவன். இரும்பு கம்பிகளுக்கிடையே வாழ்ந்தாலும் மனித இதயம் ஏதோ காலத்தின் கருணையற்ற செயலா, சூழ்நிலை உருவாக்கிய புயலா, கலங்கமற்ற கண்ணாயிரம் கைது கண்ணாயிரமாக நிற்கிறேனே சார். நான் ஓடி மறு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். மூன்று நாட்கள் தவணை தாருங்கள். இழந்த குழந்தை மீட்டு கொடுத்து விட்டு மீண்டும் சிறை கம்பிகளுக்குள் நானே போய்விடுகிறேன். பிதற்றாதே, நீ ஒரு கைதி. உன்னை காவலிலே வைத்திருக்கும் பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நெறி தவறாமல் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஒன்று புரிந்துகொள், குமரன் காணாமலே போய்விட்டாலும் சரி, நான் என் கடமையில் தவறமாட்டேன். என் பொறுப்பை மறக்க மாட்டேன். உங்கள் நெஞ்சிலே குழந்தை பாசம் என்பதே வறண்டு விட்டதா? கடமை உணர்ச்சி என் ரத்தத்திலே ஊறிவிட்டது. கடவுளின் கட்டளைக்கு கூட விதிவிலக்கு உண்டு சார். கடமைதான் என் கடவுள். பொறுப்புள்ள அதிகாரிகளும் உயிருள்ள உணர்ச்சியுள்ள மனிதர்கள் தானே. என் உயிரும் உணர்ச்சியும் கடமைதான். குழந்தை செல்வத்தை இழந்துவிட்ட தந்தையா இப்படி பேசுகிறீர்கள்? கரையாத கல்லா உங்கள் பெற்ற மனம்? கடமை கடமை என்கிறீர்களே, ஈண்டெடுத்த தாய்க்கு குழந்தையை மீட்டுக் கொடுப்பது உங்கள் கடமை இல்லையா? என் கடமைகளை பற்றி எனக்கு தெரியும். மேலும் பேசாதே, போ. இதயத்தை இரும்பாக்கிக் கொண்ட நீங்கள் பேசலாம் கடமைதான் பெரிதென்று. ஆனால் ஏற்கனவே மகனை பறிகொடுத்து பரதவிக்கும் நான் இப்போது என்னோடு கொஞ்சி விளையாடி சின்னஞ்சிறு செல்வம் குமரனையும் பறிகொடுக்க மாட்டேன் சார். மூன்று நாட்கள் கூட தேவையில்லை, இரண்டு நாட்கள் போதும். இல்லை, அது கூட வேண்டாம். ஒரே ஒரு நாள், 24 மணி நேரம் போதும். அனுமதி கொடுங்கள் சார், அனுமதி கொடுங்கள். போக போகிறாயா இல்லையா? அனுமதி தரமாட்டீர்கள், தரமாட்டீர்களா? முடியா. சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து சேர்க்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு தான் சிறையிலிருந்து தப்பி வந்திருக்கிறேன். நீதான் எனக்கு இப்போது உதவி செய்ய வேண்டும்.
பாட்டு யாருமாங்க? யாரும் இல்லம்மா, காத்துல கதை பாடுச்சு. என்னம்மா சத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க தூங்குங்கம்மா. பருப்பு சாலாமிஸ்திரி பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாலாமிஸ்திரி பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. வந்து உடம்பில் தொத்தி கொள்ளுங்க. ஆமாங்க, இது சாலாமி ஸ்ரீ பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கோலெடுத்தே உண்டா தட்டும் குப்பண்ணா, கோல் இருக்க சுளை முழுங்கு குப்பண்ணா, முண்டா தட்டும் குப்பண்ணா, தோல் இருக்க சுளை முழுங்கு சுப்பண்ணா. ஜாலி மைன்னர் சந்தப்பேட்டை ஜக்கண்ணா, ஜாலி மைன்னர் சந்தப்பேட்டை ஜக்கண்ணா. இவங்க சர்டிபிகேட் கொடுத்த சரக்கு இது நைனா, இது நைனா நைனா சாலாமி ஸ்ரீ பிஸ்தா பருப்பு. ஐயா அம்மா யாரும் உள்ளே கிடையாதா, நான் அவங்கள பார்த்து பேரம் பண்ண முடியாதா? ஐயா அம்மா யாரும் உள்ளே கிடையாதா, நான் அவங்கள பார்த்து பேரம் பண்ண முடியாதா? ஐயோ, கையை மேலே போடாதீங்க தாளாது, கையை மேலே போடாதீங்க தாளாது. நான் கடைய கட்டுறேன் இந்த பக்கம் பாராது பாராது. ஐயா சாலாமி ஸ்ரீ பிஸ்தா பருப்பு, சாலாமி ஸ்ரீ பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அம்மா, அம்மா ஏமா கூப்பிட்ட? அம்மா, பக்கத்து விட்டு அத்தை இறந்து போயிட்டாங்கம்மா. பா, ரொம்ப நல்லவ. அவ உன்னை அவ பொண்ணு மாதிரி தூக்கி வளர்த்தா. உலகத்துல யாருதான் சாரும். சரி வாமா, போய் பார்த்துட்டு வருவோம். நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேம்மா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இருங்க, வாங்க. ஜாகிரதம்மா,
ஜாகிரதையா போயிட்டு வாங்க. இனி ஒரு வினாடி கூட நான் இங்க இருப்பது சரியல்ல. ஏன்? என்னால் உங்களுக்கு பல தொல்லைகள் ஏற்படலாம். பரவாயில்லை, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அது எனக்கு பங்கு உண்டு என்றால் அது தொல்லையில் பெரும் பாக்கியம். உங்களைப் போல் நானும் குமரனை உயிருக்கு உயிரான நேசிக்கிறேன். சகோதரி, இப்படியே நான் இங்கிருந்தால் இங்கிருப்பவர்களுக்கு சந்தேகம் அதிகரிக்கலாம். யாராவது இங்கே வரலாம், அதனால் நான் இங்கிருந்து போய்விடுவதுதான் நல்லது. அப்படின்னா எங்க போறீங்க? உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிதான் இங்க வந்திருக்கீங்க? எனக்கு வேண்டிய சிங்காரம் என்று ஒரு நண்பர் இருக்கிறார். சிங்காரமா? அவர் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எதுக்கு? தண்ணி கூட இல்லை, இதை விட சாவறது மேல். எங்க போற? வெளியே போற. வெளியே போய் சாகிறமே இங்கே நிறுத்த சொன்ன. உதவிக்காக நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். எங்க தலைவர் வந்திருக்காரு. யார்? வீரஞ்சனா? ஆம் ஜெகவீரா. உனக்கு உதவி செய்ய, உன் எண்ணங்களை பூர்த்தி செய்ய நான் வந்திருக்கிறேன். செய்தி தெரியுமா உனக்கு? என்ன செய்தி? கண்ணாயிரமும் ஜெயிலில் இருந்து தப்பி வந்திருக்கிறார். உன்னிடம் இருந்து குழந்தையை காப்பாற்று. வரட்டும் என் ஜென்ம ரோஜி, அவனை அனுபவமாக வெட்டி சித்தவதை செய்து விடுகிறேன். ஆத்திரக்காரன், பழி வாங்கும் படலத்திற்கு பலமட்டும் போதாது, பக்குவமும் வேண்டும், அதோடு பகுத்தறிவும் வேண்டும். நினைத்துப்பார், வந்த இடத்தில் கண்ணாயிரத்தை நீ கொன்றுவிட்டால் எத்தனை பெரும் குற்றங்கள் உன்மீது. சிறையில் இருந்து தப்பி ஓடியது, தப்பி ஓடி வரும் பொழுது ஜெயிலரின் குழந்தையை கடத்தி வந்தது, கடத்தி வந்த குழந்தையை காப்பாற்ற வந்தவனை கொலை செய்தது. இல்லை இறையா, நீ ஏதோ திட்டத்தோடு வந்திருக்கிறாய். நாளை உனக்கு ஒரு லாரி அனுப்புகிறேன், அதிலே நீ வந்துவிடு. பிறகு எவரும் அறிய முடியாத இடத்திலே எல்லாவித போகபோக்கியங்களோடு வாழ நான் ஏற்பாடு செய்கிறேன். என் மீது ஏது இத்தனை அக்கறை என்று கேட்க போகிறாய். பொறுத்திருந்தாய். ஜெகவீரா, ஆத்திரப்படாது, எதிலும் அவசரப்படாது. முக்கியமாக கடைசியாக ஒன்று, ஜெயிலரின் குழந்தையை பத்திரமாக வைத்துக் கொள். அதில்தான் நம் திட்டங்கள் நிறைவேற வழி இருக்கிறது. நல்லது. Thank you.
சரி, உள்ள கூட்டிட்டு வா. எஸ் சார். எங்க அம்மா எங்க? எங்க அம்மா எங்க? குமரா, 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 அம்மா. இது எங்க அம்மா இல்ல, இது எங்க அம்மா இல்ல. எங்க அம்மா எங்க? எங்க அம்மா எங்க? என் கண்ண இல்ல, அழாதம்மா. அம்மா சீக்கிரமா வந்துடுவாங்க. என் ராஜா இல்ல சார், இன்ஸ்பெக்டர் சார், என் குழந்தைய காணும் சார், என் குழந்தைய காணும் சார். உன் குழந்தைய அம்மா இது. அம்மா, அம்மா. ராஜா, என்னை விட்டுட்டு எங்கடா சேர்ந்த கண்ணு? சரி, இவங்களை அனுப்பிடு. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது? வந்தோ என்று முடியுது,
என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது, அங்கோ என்று முடியும் இது. கண்ணியம் சிறிதும் தவறாது கடமை நின்றும் வழுவாது, உண்மை வாழ உழைக்கும் நல்லோர் உள்ளம் உடைந்தே பாடுவது. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது. பழிக்கு அஞ்சா பாதகரால் பாம்பை போன்ற தீயவரால் பால்மணம் மாறா சின்னஞ்சிறு குழந்தை தாயை பிரிந்தே தவித்திடுதே. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது. அன்னை கேட்க முடியவில்லை, அம்மா வென்ற குரலை அன்னை கேட்க முடியவில்லை. அருகில் இருந்தும் அறிந்திடாமல் உருகியேங்கும் இந்த நிலை. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது. கள்ளரை போலே பதுங்குவது என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது. அங்கோ என்று முடியும் இது. பட்டு விஷயத்தெல்லாம் புட்டு புட்டு வச்சு விட்டான் போலீஸு. உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார இந்த ஜெகவீரனை கண்டுபிடிச்சிட்டோம், குமரனை காப்பாத்தி விடலாம். இல்ல சிங்கார், ஜெகவீரனை கண்டுபிடிக்கிறது முன்னாடி சேதுவை கண்டுபிடிச்சாதான் குமரன் இருக்கிற இடத்தையும் சுலபமா தெரிஞ்சுக்கலாம். நல்ல சேது, அந்த சேது பாய் எந்த சேத்துல பூத்துக்கிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும். அண்ணே, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்னைக்கு ஆரம்பிச்சேன்னு அன்னையிலேருந்து இன்னைய வரையணும். என் உடம்ப பல வகையிலையும் பதம் பார்க்கறான் பல பயன். தஞ்சாவூர் தவறுல தீர்மானம் வைக்கிற மாதிரி வைக்கிறானே, நான் தாங்குவேனா? கட்டுப்படியாமா? அவனை நீ பாத்தியா? ஆண்டவரை பார்த்தாலும் பார்க்கலாம், இந்த அயோக்கிய பையனை பார்க்க முடியல. அண்ணே, உள்நாடு ஓட்டல்ல இந்த சேதுடைய ஆளுங்கள்லாம் நைட்ல வந்து கேம்ப் போடுறதாக எனக்கு லைட்டா ஒரு வதந்தி. உள்நாடு ஓட்டல், அதை உடனடியாக கவனிக்கணும்.
வணக்கங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. குமரனை பத்தி செய்தி ஏதாவது கிடைச்சிருக்கா? பட்டு யாருமா வந்திருக்கிறது? குமரனோட அப்பா அம்மாவும் கூட இன்ஸ்பெக்டரும் வந்திருக்காங்கம்மா. வாங்க வாங்க. குமரன் கிடைச்சிட்டானா? இன்னும் ஒரு செய்தியும் கிடைக்கல. கடவுள் தான் குமரனை கொண்டாந்து சேர்க்கணும். நாங்களும் விடா முயற்சி செய்துட்டு தான் இருக்கோம். ஏம்மா டீச்சர், அன்னைக்கு நான் வந்திருந்த போது யாரோ கதவு வழியா எட்டி பார்த்துட்டு ஓடனான்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் யாராவது இந்த பக்கம் வந்தாங்களா? யாரும் வரலீங்க. அந்த பசங்க கட்டாயம் மறுபடி வருவானுங்க. வந்தா உடனே போலீஸுக்கு தெரியப்படுத்துங்க. ஓ, உடனே தெரியப்படுத்துறங்க. டீச்சர், குமரனை தேடிட்டு இந்த கைதி கண்ணாயிரங்க வந்தாலும் வருவான். ஆமா டீச்சர், தப்பிவிட்ட கைதிங்க. இல்ல, அவங்களுக்கு வேண்டியவங்க யார் வந்தாலும் உடனே ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்துங்க. கட்டாயம் தெரியப்படுத்துறங்க. புறப்படலாமா? வர்றேம்மா. வர்றேம்மா. ஐயோ பா. பட்டு வாமா சாப்பிடலாம். நீங்க போங்கம்மா, நான் வந்துடுறேன். பாப்பா பாப்பா பாப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் வந்தாலும் இப்படி கியூ சிஸ்டத்துல வரப்படாது. மேல நாங்க, கீழே போலீஸ் படை. அந்த நேரத்துல தான் தும்மல் வருது, இருமல் வருது, தொடையில ஒண்ணு கடிக்குதுன்னா என்ன பண்றது? இப்ப நாங்க வரட்டுங்களா? பத்துமா? வணக்கம். நான் கையை எடுக்க முடியாது. வணக்கம் அண்ணே. கொஞ்ச நேரம் தயவு செய்து அப்படியே திரும்பாம நில்லுங்க. வந்துட்டேன். பட்டு பட்டு, இந்த கலாட்டாவில நம்ம சமாச்சாரத்தை மறந்துடவானா? அது குழந்தை கிடைச்சவன முடிஞ்சு போற சமாச்சாரம். இது அப்படியல்ல, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து இது ஆயிரம் காலம் பயராக வேண்டிய விஷயம். மறந்துடாத பாட்டு. போற உங்க குடும்பம் பேசாம போங்க. அம்மா அம்மா அம்மா, என்ன விட்டுட்டு போயிடாதம்மா, என்ன விட்டுட்டு போயிடாதம்மா. நீ சொல்றபடி கேக்குதீமா, நீ சொல்றபடி கேக்குதீமா. அம்மா அம்மா, ஏண்டா இப்படி பொம்பளை மாதிரி இடற? உனக்கு அந்த சாபா நெருங்கி இருக்கு. குழந்தையினுடைய கஷ்டத்தை பாக்குறத விட சாவது எவ்வளவோ மேல். எத்த தாயிடத்திலிருந்து இந்த குழந்தையை பிரிக்கவா நம்ம தப்பி வந்தோம்? நமக்குதான் அன்பு பாசம் எதுவுமே இல்லை. அந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு கூடவா தாய் பாசம் இருக்காது? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த குழந்தை விடுற கண்ணீர் நம்ம சும்மா விடாது. இது இப்படியே போனா நம்ம கதி என்ன ஆகுமோ? இந்த குழந்தை நிற்கும் வரை நமக்கு ஆபத்து ஆபத்தே தான். இதற்கெல்லாம் காரணம் இந்த குழந்தை தானே. சொன்னதெல்லாம் மறந்துவிட்டாய், புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கண்ணாயிரம் நம் வலையில் சிக்கும் வரை பொறுமையாக. எப்போது அந்த சந்தர்ப்பம்? விரைவில் வரும். அவசரப்படாத.
இப்ப நாம புல்லார் ஹோட்டலுக்கு போறோம். அங்கேதான் பல சந்தேக பேர்வர்கள் வந்து போவதாக செய்தி கிடைச்சிருக்கு. ஜெயிலர் குழந்தையை தூக்கிட்டு போனவனும் அவனை பின்பற்றி வந்த கைதி கண்ணாயிரமும் அங்கே கிடைக்கலாம். நீ தாக்கம் உண்மையை சொல். அவன் இன்னுமா உன்னை வந்து பார்க்கவில்லை? எவன்? அவன்தான் கண்ணாயிரம். ஜெயிலரின் குழந்தையை கண்டுபிடிக்க சிறையில் இருந்து தப்பி ஓடி வந்து விட்டான். அவர் ஏன் இங்கு வருகிறார்? கோபப்படாதே. இதுவரை வராவிட்டாலும் இனிமேல் வருவார். அவனை நான் சந்திக்க நீ ஏற்பாடு செய்தால். இன்ஸ்பெக்டர் ஆனந்த் மாறுவேஷத்தில் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறார். மாறுவேஷத்திலா? ஆம், மாலையுடன் டான்ஸ் ஆடப் போகிறார்.
வந்தீங்க? உங்க குழந்தைய தூக்கிட்டு போனதுல இருந்து நீங்க சாப்பிடவே இல்லையா? கேள்விப்பட்டோம். நீங்களே சாப்பிடாது இருக்கும் போது உங்களுக்கு சாப்பிட மனசே இல்ல சார். உங்களாலே எவ்வளவோ தெரிஞ்சு உங்களாலே மனுஷனா வாழ கத்துக்கிட்ட எங்களுக்கு உங்க கஷ்டத்தை பார்த்து சகிக்கல. உங்களுக்கு வந்த கஷ்டம் எங்களுக்கு வந்த மாதிரி சார். மத்தவங்க கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்க உள்ளம் திரும்பி இருக்கிறத கண்டு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். வாழ்க்கையில தென்றலும் உண்டு புயலும் உண்டு, எதுவும் நம் கைக்குள்ள இல்லை, எல்லாம் கடவுள் செய். உங்களுடைய அனுதாபத்திற்கு நன்றி. நீங்கள் போகலாம். சற்று நில்லுங்கள். உங்களில் யாராவது எந்த காரணத்தை கொண்டாவது சாப்பிட மறுப்பதாக எனக்கு ரிப்போர்ட் வரக்கூடாது. அப்படி நடந்து கொண்டால் அது சிறைச்சாலை சட்டத்தை மீறியதாகும், குற்றமாகும் என்பது ஞாபகம் இருக்கட்டும். என் குழந்தை எங்க இருக்கானோ என்ன செய்யறானோ அரை நிமிஷம் கூட என்ன விட்டு பிரியாது. என் கண்மணி எப்படி எல்லாம் தவிக்கிறானோ. ஐயோ என் நெஞ்சில் வெடிச்சிடும் சொல்றேன். கொஞ்சம் கூட இல்லையா தங்கம்? என் குணம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்து நீ இப்படி பேசலாம். கண்ணீர் விடுவதற்கும் கவலைப்படுவதற்கும் இது வீடல்ல, ஆபீஸ். இங்கு நான் உன் கணவனும் அல்ல, குழந்தையை இழந்த தகப்பனும் அல்ல, பொறுப்பு மிக்க ஒரு சிறைச்சாலை அதிகாரி. எல்லா விவரங்களும் இதில் இருக்கிறது. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை அனுப்பி வை. ஓடி போன கைதிகளை கண்டுபிடிக்க இது மிகவும் உபயோகப்படும். உங்களுக்கு தப்பியோடைய கைதிகளை பிடிப்பதில் இருக்கிற அக்கறை காணாமல் போன நம் குழந்தை மேல கொஞ்சம் கூட இல்லையே. தங்கம், அது நம் சொந்த பிரச்சனை. அந்த முறையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்துட்டு தான் இருக்கேன். போலீஸும் வலகோட்டு தேடு. ஆனா அந்த தப்பியோடைய கைதிகளை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய முதல் வேலை. நீங்க இவ்வளவு நேரமாக அவர்களை கண்டுபிடிக்க முயற்சித்தா நமக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடாதா? குமரனுக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, சொந்த காரணத்திற்காக நான் கடமையில் இருந்து கடுகளவும் தவறமாட்டேன். உங்க கடமைக்காக பச்சிடம் குழந்தைய பல்லிட போறீங்களா? என்பதை மறந்து விட்டான் மடையன். குழந்தையை பற்றி கூட அவன் கவலைப்படுவதாக தெரியவில்லை. உங்களை எல்லாம் எப்படியும் பிடித்தாக வேண்டும், கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறான். கடமை கங்கணம், கடமை உணர்ச்சிகளை கண்டதுண்டமாக்குகிறேன். வாழ்க்கையிலே என்றுமே கண்டிராத சரியான அப்பாடம் கற்பிக்கிறேன். ஜெயிலர்! அம்மா, அம்மா! ஹலோ, ஜெயிலர் ஸ்பீக்கிங். யாரு? ஜெயிலர் சாரா? எப்படி சௌக்கியமெல்லாம்?
குமரனை பார்த்து ரொம்ப நாளாச்சல்ல. இதோ அவன் குரலை கொஞ்சம் கேளுங்க. டேய் வாசை, அப்பா பேசுறாரு, கொஞ்சம் பேசு. பைத்தியம் பிடிச்சிடும் போல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பையனை பார்க்காம இருந்தா மூ பைத்தியமே பிடிச்சிடும். குழந்தைய உயிரோடு பார்க்கணும்னு ஆசை இருந்தா என்ன தேடி திரிய முயற்சியை அடியோட கைவிடும்படி அந்த கடமை விரைவுகிட்ட சொல்லுங்க. இல்ல உங்க குழந்தைய உயிரோடு பார்க்க முடியாது. நானே பேசுறேன். குமரன் எங்க இருந்து பேசுறான்னு தெரியலையே. அந்த பாவி குழந்தை என்ன பாடுபடுத்துறான்னு தெரியலையே. கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க. குழந்தைய கண்ணால பார்க்க முடியாத பாவி ஆயிட்டு அவன் குரலையாவது கேட்க கூடாதா? நீ பேசாம இருக்க மாட்டேன். ஹலோ, யாரு? ஜெயிலரா? ரொம்ப சரி ஜெயிலர். கடைசியாக சொல்றேன், கவனி. உங்க குழந்தைய உயிரோடு திரும்பி பார்க்க வேணும்னு ஆசை இருந்தா என்ன தேடுற முயற்சியை கைவிடு. இல்ல உங்க குழந்தையோட ஒரு எலும்ப கூட நீ பார்க்க முடியாது. மனச்சாட்சி இல்லாதவனே, உன் குற்றத்தை நீ உணர்ந்து கொள்ளாமல் குழந்தையை காட்டி என்னை மிரட்டுகிறாய். நீ ஒரு கோழை. மீண்டும் உனக்கு எச்சரிக்கிறேன், என் கண்காணிப்பிலிருந்து தப்பி ஓடிய கைதினி, உன்னை கண்டுபிடித்து சிறைச்சாலையில் தள்ளுவதுதான் என்னுடைய முக்கியமான கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதை விட எனக்கு குழந்தை, குடும்பம், மனைவியின் அலறல் எதுவுமே தெரியவில்லை. என் உயிரே போனாலும் நான் உன்னை விடப்போவதில்லை. பெத்த மனம் கலங்கி தவிக்கிறது உங்களுக்கு தெரியலையா? உங்க மனசு என்ன கல்லா இரும்பா? பிள்ளைங்கிற பாசம் கூட உங்க நெஞ்சில கிடையாதா? மறுபடியும் நம்ம குழந்தை உயிரோட பார்க்கணுங்கிற ஆசையா உங்களுக்கு இல்லையா? நான் கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு உங்க பிடிவாதத்தை விட்டுடுங்கள. தந்துரும் ஐயோ, அந்த பாவி குழந்தைய என்னென்ன சித்திரவதை செய்யறானோ தெரியுது. அந்த படுப்பாவியோட பேச்சு சம்பட்டியால் அடிச்சது போல உன்னையே சுக்கு நூறான் மறுக்குது. சம்பட்டி போல நிற்குது, சம்பட்டி போல நிற்குது. தங்கம், நீ சொன்ன ஒரு வார்த்தை நம் குழந்தையோட உயிரை காப்பாற்ற போகும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் ஜெயிலர் பேசுறேன். இந்த மெட்ராஸ் சிட்டியில எத்தனை ஃபைல் டிரைவர்ஸ் இருக்கு? அதான் கடைக்கால் போடுற மிஷின். என்ன ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கா? எங்க சார் இருக்கு? கண்டுபிடிக்க முடியாம நம்ம திணறது இருக்குதே. அவமானம், திருத்த அவமானம். அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் நாய் செய்யறத நம்ம ரெண்டு பேரும் செய்யலன்னா எதுக்கு மூணு வேளை சோத்த திம்சம் பண்றது? அந்த காலத்துல தேரு திருவிழா நடக்கிற இடத்துல குழந்தைங்க காணா போனா மோப்ப பிடிச்சு கண்டுபிடிக்க என்னதான் கூப்பிடுவாங்க? இந்த காலத்துல போதும். நம்ம திட்டமெல்லாம் அப்படி தோல்வி ஆகிக்கிட்டே இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆறது? நம்பி போய் கம்பி எண்ண வேண்டியதுதான். அப்படி ஆயிடுமோ நீங்க கவலைப்படாதீங்க. உனக்கு வளைய பெருசா போச்சு. இத பா சிங்காரம், நாம காலத்தை இப்படியே கடத்திக்கிட்டு இருந்தா குமரனை நாம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போலீஸ் நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆக வேண்டியது கவனி. ஆக வேண்டியத கவனிக்க வேண்டியதுதான். வந்துருச்சு, அர்ஜென்டா வந்துருச்சு, ஐடியா வந்துருச்சு. என்ன? லாஸ்ட் சான்ஸ். இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஐடியாவில் அந்த சேது பய கிடைக்கல. வேண்டாம், வெங்காரனை கூப்பிடுங்க, இல்ல வெறுங்காரனை கூப்பிடுங்க. அரைக்குள்ளு பன்மாறா.
அரே பாடே முஞ்சி சைத்தான், நிம்பளுக்கு மோடம் கேடுறான் நம்ம முதுகுக்கு மேல அடிக்கிறாங்கோ, அரே நிம்பள் வயிற்று மேல நம்ம மண்ணை போடுறாங்கடா. மண்ணை போடுறாங்கடா பெரியவங்களே சின்னவங்களே, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கோ தாய் சொல்றாங்க, சாய்பு சொல்றாங்க, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கோ தைலம் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. தும் சுக்கரோ சுக்கரோ, நிம்பள் மனசுக்குள்ளே நினைக்கிற காரியம் கண்ணுக்கும் முன்னாலே நடத்துறாங்கோ நடத்துறாங்க, இந்த தாய்க்கு மேல தலைக்கு மேலே தடவிக்கிறாங்கோ, இந்த தைலமே கை மேலே கட்டிக்கிறாங்க. நிறுத்தியா? அப்போ அபி உட்டானா 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 படைய முஞ்சி சாய்த்தான். ஏன் அப்படி எல்லாம் போய் சொல்லி ஊரையா மாத்திர? வயிற்றுக்கு இல்லைனா எங்கேயா போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறது? இது ஒரு குழப்பா, மரியாதை இடத்த காலி பண்ணுங்க. அரே பாடே முஞ்சி சைத்தான், நம்மளே காலி பண்ண சொல்றாங்க. காலி பண்ண சொல்லையா, பிள்ளையார் பண்ண சொல்றோம். மூஞ்ச பாரு, மாறி பாக்குறாங்கயா பாக்குறாங்கயா. அரே நம்மள என்னங்கயா நினைச்சுக்கிறாங்கோ, ஆண்டவன்கி கைக்கு மேலே வரப்போற சாபம் வாங்கிட்டு வந்தாங்கயா, அந்த சாபம் கி காட்டி செப்போனவனுக்கு உசுறு உண்டாக்குறாங்க. போது நிறுத்தியா, இதுக்கெல்லாம் ஏமாறுறதுக்கு வேற ஊரை பாரியா, சித்தவங்களை பிழைக்க வச்சிருவாராம்ல, பெரிய சித்தர் இவரு. யோ முதல்ல என் பேர் என்னன்னு சொல்லு பாக்கலாம். சொல்றாங்கய்யா மாதவிக்கு தம்பியா? சரியா மாதவிக்கு தம்பி சரியா, என் பேர் என்ன? அரே துமாரா நாம் சேது சேது சுமாரியா சுமாரியா. சரி என் பேரை சொல்லிட்டேன், எங்க அப்பன் பேர் என்னன்னு சொல்லு பாக்கலாம். அரே ஒப்பன் கி பாச்சா, அப்பன் கி பேர் கேக்குறாங்கோயா சொல்றாங்கோயா, அப்பன் கி பேர் என்ன முடிக்கிற? யா அல்லா யா ஹுதா யா ரஹீம் யா ரஹீம். இங்க யாரு ரஹீம் இல்லையா, பேரை சொல்லி என்னக்க என்ன ரஹீம் சொல்றாங்கோயா? சொல்லியா சொல்றாங்க சொல்லியா? சொக்கா 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 சொக்கா. பரவாயில்லையே, எங்க அப்பன் பேரு சுக்கந்தா. இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியுது? அரே கைக்கு மேல இருக்கிற மைக்கே பார்த்து சொல்றாங்க. என்னையா உளர்ற? ஏயா இப்படி திணறாங்கோ? யோ உங்க சமாச்சாரம் நமக்கு மாறுங்கயா, வேணும்னா கேளுங்கயா. சொல்லியா சொல்லியா சொல்றாங்கயா சொல்றாங்கயா. நிம்பள் இன்னைக்கு போறாங்கயா, நாளைக்கு வராங்கயா போறாங்கயா. கையே காடுறாங்கோ கிளி மாசலா பிஸ்கிட்டி இல்லா காலி திடீ காமதி ஓ உண்மையிலே எனக்கு வராதுல்ல. தலைக்கு மேலே அடிக்கிறாங்க, ஆபத்து வரதில்லைன்னு சொல்றாங்கோ, இக்கி மேலே பட்டை பட்டைய தாய்த்து நம்ம உட்கி மேலே இருக்கிறாங்கோ, அந்த தாய்த்தை நம்ம கை மேலே கட்டித்தான் நம்ம சாயத்தை எவனும் கரைக்கிறான் இல்ல, நம்மள் தான் கரப்பான், நம்மளே நம்பி வந்தா கொடுப்பான். தாய்த்து தர்றேன் கூட்டிட்டு வந்து ஆயிரத்தை தேடுறேன். அரே நிம்பளுக்கு ஆயிரம் தர தேடுறாங்க, ஆயிரம் அரே ஆயிரம். கண்ணு மட்டும் ஆயிரம் இல்லடா, கையும் ஆயிரம் தான், ஐயாயிரம் நிறைய தர்றோம். அண்ணே தாயத்து கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா ஓடியாந்துருக்கான் தெரியுமா? தாயத்து கட்டினா தாங்குற உடம்பு தான், நீங்க உடம்பெல்லாம் தாயத்து கட்டுங்க, நான் உள்ள போய் மேல பூசறது தையல் எடுத்துட்டு வரேன். இங்கே இருடா இங்கே இரு. உனக்கு எதுக்காக கூட்டிட்டு வந்து தெரியுமா? ஐயோ தெரியாது, குமரா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க, எங்க அவன் உண்மை சொல்லு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது 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 தெரியாது. குமரா எங்க இருக்கா? ஐயோ குமரனா என்ன என்னடா எடா கிழவனையா கேட்கறோம்? ஜாய் குமரா இருக்கிற இடத்த நீ சொல்லுல, நீ கிழவன் ஆகிற வரையில் உதப்பம் சொல்லடா உண்மை. ஒருத்தர் அடிங்க ஒருத்தர் கேளுங்க. நீலடா பெரிய மனுஷன் கழுத உங்க நாங்க வந்து கேட்க, நாய் நீலடா வந்து சொல்லிட்டு போனோம் சொல்லு. தயவு செய்து குமரன் இருக்கிற இடத்த கொஞ்சம் ஒன்று சொல்லுவீங்களா? என்னடா மரியாதை இல்லாம சொல்லுடா.
வேண்டாம் அப்பா அம்மாவுக்கு கண்ணுடி மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறேன். நீ செய்த பாவத்துக்கு அவங்க என்னடா செய்வாங்க சொல்ற உண்மை சொல்றேன். வெரி குட் ஐடியா. வர இங்க ஏன் வந்தாய் அக்கா? என்ன காப்பாத்துக்கா, போலீஸ் என்ன பிடிச்சிருவாங்க போல இருக்கு, என்ன காப்பாத்துக்கா? போலீசார் உன்னை பிடித்தார், அதை பற்றி எனக்கு என்ன? நீ என் தம்பி என்பதை மறந்து நாட்கள் எத்தனையோ ஆகிவிட்டன். அக்கா, கல்லாயறையில் அடிச்சு மிரட்டி ஜெயிலர் குழந்தை எங்கன்னு கேட்டார், லக்பத்தார் வச்சிருக்காங்கன்னு உண்மையை சொல்லிட்டேன். உடனே என்ன, குமரன் இருந்த இடம் உனக்கு முன்பே தெரியுமா? ஆமாக்கா தெரியும். அதை என்னிடம் ஏன் சொல்லவில்லை? அக்கா, கண்ணாயிரத்து போலீஸ் பிடிச்சிட்டா அப்ப எல்லாத்தையும் சொல்லிடுவார், என்ன சும்மா விட மாட்டாங்க. என்ன காப்பாத்தக்கா, உன் காதல இருந்து கெஞ்சன, என்ன காப்பாத்தக்கா? என்னிடம் இருந்து கடுகளவு கருணை கூட எதிர்பார்க்காதே. நீ செய்த அக்கிரமங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, அத்தனைக்கும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். அக்கா போ, உன் பாவத்தின் பலனை நீயே அனுபவி. போ அக்கா, லக்பத்தார் பக்கம் கண்ணாயிரம் வெறிபிடிச்ச ஒரு மாதிரி ஓடுறாங்க, போலீஸ் ஜீப் அந்த பக்கம் போகுது, அவரை பிடிச்சிருவாங்க அக்கா. அக்கா எங்க கிளி அடிச்சவங்க மாதிரி ஓடுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், யாருக்கிட்டையும் ஏதாவது உடனே கொச்சிட்டியா? இல்ல இல்ல, ஒரு அவசர காரியமா போற. யாருகிட்ட கதை அழகு? அக்கா ஓடுறான், அவ பின்னால பேய் அரைஞ்சவ மாதிரி நீ ஓடுற. எத்தனை ஏமாத்துக்காரனும் எங்க கூட்டத்தை சேர்ந்தவனா இருக்க, உன்னை போல ஒரு கோழை இருக்கவே கூடாது. பேராசை பேய்களே, பணத்திற்காக கைதி கண்ணாயிரத்தை கழிவுபோர் வட்டப்பட்டீர்கள். வைத்தியக்காரத்தனமாக இறக்கம் என்று செய்யாத அநீதிகள் செய்தீர்கள். என்ன கண்டீர்கள்? வீணாத துன்பத்தை அணைத்துக் கொள்ளாதீர்கள், உண்மை சொல்லிவிடுங்கள். மனதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அது இப்போது எங்கே இருக்கிறது? Thank you.
என்னை தடுக்காதீர்கள் சார். நான் எங்கு வந்து சேர வேண்டுமோ அங்கு வந்து சேர்ந்து விட்டேன் மிக சிரமப்பட்டு. இன்னும் சிறுபொழுது அவகாசம், என் லட்சியம் கைகூடிவிடும் சார். தயவு செய்யுங்கள் சார். கைதி கண்ணாயிரம், நீ சேர வேண்டிய இடம் எது தெரியுமா? எந்த சிறைச்சாலையில் இருந்து நீ முறையற்ற வகையில் தப்பி ஓடி வந்தாயோ அதே சிறைச்சாலை தான் நீ சேர வேண்டிய இடம். சார், நான் கைதிதான், தப்பி ஓடி வந்தவன் தான். ஆனால் எனக்கு இதயம் இருக்கிறது சார். சார், நான் சிறையிலிருந்து தப்பி ஓடி வந்த காரணம் உங்களுக்கு தெரியுமே? தெரியும். அதற்காக சட்டத்தை நம் இஷ்டத்திற்கு வளைத்துக் கொள்ள முடியாது. அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் குமரன் எனக்கு உயிர். எனக்கும் தான் பிள்ளை பாசம் இருக்கிறது. இருந்தாலும் சார், ஜெகவீரன் கூட்டம் குமரனோடு வெகு அருகில் இருக்கிறது. நாம் இருவரும் அவனை காப்பாற்ற வந்திருப்பதை அறிந்தால் குழந்தையை உயிரோடு பண் கொண்டு விடுவார்கள் சார். குமரனை காப்பாற்றும் தெய்வங்கள் அல்ல நீயும் நானும். குமரனை என்னால் காப்பாற்ற முடியும் சார். கண்ணாயிரம், உன்னை கண்முன் கண்ட பிறகு எனக்கு இருப்பது ஒரே ஒரு கடமை, உன்னை பிடித்து மீண்டும் சிறையிலே தள்ளும் கடமை. ஜெயலர் சார், உங்களிடம் கெஞ்சி கேட்பதில் பயனில்லை. இறுதியாக உறுதியாக சொல்கிறேன், பிடிவாதம் பிடிக்கும் ஒரு அதிகாரியிடம் சொல்கிறேன், இதயமே இல்லாத ஒரு தந்தையிடம் சொல்கிறேன், என் வழியில் நீங்கள் குறுக்கே வர முடியாது, வரவிட மாட்டேன். நானும் இறுதியாக உறுதியாக சொல்லுகிறேன், சட்டத்தை துச்சமாக மதிக்கும் கட்டுப்பாடு இல்லாதவனிடம் சொல்லுகிறேன், நீ இந்த இடத்தை விட்டு ஒரு அடி அசைந்தால் இதிலிருந்து பறக்கும் குண்டு உன்னுடைய உயிரை குடித்துவிடும். என் மரணம் உங்கள் கையால் தான் நேர வேண்டும் என்றிருந்தால் அதை என்னால் தடுக்க முடியாது. வேண்டாம் பிடிவாதம், வந்துவிடு என்னோடு. முடியாது. துப்பாக்கி சட்டம் போட்டிருக்க. அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் போய் சும்மா கிடங்குற. இது உங்களுக்கு கடைசி சான்ஸ். மரியாதையா குழந்தை இருக்கிற இடத்த சொல்லிடுங்க, இல்ல என்ன போல பொருளாதாரம் நீங்க பார்க்க முடியாது. ஒண்ணு செஞ்சாதீங்க, உண்மையை சொல்லிடுறேன். அவன் கிடக்கிறான், நீ உண்மையை சொல்லிடு. சொல்லிடுறேன், குழந்தை இருக்கிற இடம் சத்மசம். எப்படி தப்ப போறோம்? பயந்த பூனை அல்லடா நான், பாயும் புலி. இந்த ஜெகவீரனை பிடிக்கத்தான் முடியுமா அல்லது அந்த குழந்தை மீட்கத்தான் முடியுமா? குமரா, உன்னை பார்க்கணும்னு தான் ஓடோடி வந்தேன். சபாஷ், ஓடோடி வந்தாயா? வரவேற்கிறேன். பயப்படாதே குமரா, கொலைக்கிறனாய் கடிக்காது. யார் கொலைக்கிறனாய், யார் கடிக்கிறனாய் என்று இப்போதே பார்த்து விடுவோம். உன்னை வெகு நாட்களாகவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சாவின் வாயிலில் நிற்பவர்தான் என்னை எதிர்பார்க்க வேண்டும். மூடுவாய். யாருக்கு முடிவுமானம் என்று இப்போது உன் மாமாவுக்கு தெரியப் போகிறது. பச்சிளம் குழந்தையிடம் மிருகத்தனமாக நடந்து கொள்ளும் காட்டு மிராண்டி, உன்னை அணுவணுவாக கொன்று விடுகிறேன். Thank you.
ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. Thank you.
குமரன் ஒரு ஆபத்தில்லாம தப்பிச்சுட்டான். மாதவி ஆஸ்பத்திரியில் கடைசி கோரிக்கை உண்டு. மாதவியை பார்க்க ஒரு நிமிடம் அனுமதி கொடுங்க. சரி வா பார்ப்போம். கிடைத்து விட்டான் மாதவி, என் அன்பு செல்வன் கிடைத்து விட்டான். உங்கள் அன்பு மனைவியா மாங்கல்யத்தோடு வாழ விரும்பினேன். உங்கள் மடி மேல சாகுவாவது கொடுத்து வைத்தேன், அது ஒன்றே போதும். மாதவி, நான் உனக்கு பெரும் தீங்கு இழைத்து விட்டேன். அடுத்த ஜென்மத்திலாவது உங்களை என் கணவராக அடையும் பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும். நல்லது செய்து நேசத்தை வளர்ப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டது. நேசத்தை பாராட்டும், நல்லதை செய்யும் இந்த நேர்மையற்ற உலகில் இனி எனக்கு யார் இருக்கிறார்கள்? நான் இருக்கேன் மாமா. குமரா, 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 குமரா. ஜெயிலர் சார், வாக்களித்தபடி குறித்த நேரத்தில் என்னை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். இனி என்னை கூட்டி போகலாம். கண்ணாயிரம், கடமை தவறாத ஜெயிலர் என்ற முறையில் உன்னை மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் என் உடன் பிறந்த சகோதரனாகத்தான் அழைத்துச் செல்லுகிறேன். வெறும் கைதியாக மட்டுமல்ல. அண்ணே, கண்ணு இமையும் போல இருந்த நம்மளை காலம் பிரிச்சு வைக்கிறது என்ன? வருத்தப்படாத சிங்கர். என்னமோ அண்ணே, வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு தானே உருகி அழிஞ்சு போற மெழுகு பத்தி போல எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய தியாகி அண்ணன் நீங்க. லட்சத்துல ஒருத்தன் தான் தன்னவன் கருதாதபடி மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஆனா கோடியில ஒருத்தன் தானே உங்களை போல தியாகம் செய்ய முடியும், தியாகம் செய்ய முடியும். அண்ணே, உங்க பொன்னான வாயால எங்க ரெண்டு பேருக்கு நல்லாசை கூறுங்க அண்ணே. சிங்காரம், பட்டம்மா, நீங்க ரெண்டு பேரும் எனக்காக பட்ட கஷ்டங்கள் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்க.